ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகி தேவனிடத்தில் கேட்கக்கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தரை நான் துதிக்கிறேன். இங்கிலீஷில் ரெசிலியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் விரித்திறன், விரிந்து கொடுத்தல் அப்படிங்கிறது தமிழனுடைய அர்த்தம். விரித்திறன் அல்லது விரிந்து கொடுத்தல். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுவது இந்த குணம்தான், த ரெசிலியன்ஸ். விரிந்து கொடு, லைட்டு கிடக்கும் போதும் விரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. அதைத்தான் யாக்கோபு 1:2-3 வசனங்களிலே சொல்லும் பொழுது, அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையை உண்டாக்க வேண்டும். அதாவது அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஷ்டமான சூழ்நிலைமைகளில் நம்ம கடந்து போய் திரும்ப அதே நிலைக்கு, நாம் எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலைக்கு நாம் திரும்பி வருவது தான் எனது ரெசிலியன்ஸ். எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலைக்கு நாம் திரும்ப வருவது. அதுக்கு தான் யாக்கோபு சொல்கிறாரு, நமக்கு என்ன வேணும், நீடிய பொறுமை வேண்டும். அடுத்து, எல்லாவற்றையும் நன்மை என்று எடுத்துக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். என்னம்மா என்ன பக்குவம்? எல்லாவற்றையும், ரோமர் 8:28, எல்லாவற்றையும் எப்படி எடுத்துக்கொள்ளணும், எல்லாமே நன்மைக்கு தான். நம்முடைய வாழ்க்கையில் வந்து எதுவுமே தீமைக்காக தேவன் அனுமதிப்பதில்லை. ஸோ எல்லாவற்றையும் அவர் நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார். ஸோ இப்போ நம்ம போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில் ஒரு நன்மை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளும் ஒரு நல்ல மனப்பக்குவம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய இந்த யாக்கோபு வந்து அதை அவர் அந்த 2 வசனத்தில் சொல்கிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. இப்போ ஒரு காரியம் நமக்கு நிச்சயம், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் அல்லது ஊழியத்தில் பலவிதமான சோதனைகள் வரும் என்பது நிச்சயமான ஒன்று எல்லாருக்குமே. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், சிலர் மட்டும்தான் கஷ்டப்படுவாங்க, சிலருக்கு மட்டும்தான் சோதனைகள் வரும், மற்றவர்கள் வந்து அவர்களுக்கு சோதனை இருக்காது அப்படிங்கிற ஒரு தவறான மனநிலை இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஆனால் உலகத்தில் இப்போ நான் இத்தனை வருஷமாக நான் பார்க்குற என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்குது, சோதனைகள் இருக்கு. சோதனை இல்லாத ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னா, எனக்கு என்னையால் காட்ட முடியாது. அது உலகத்தில் எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் சரி, வெளிநாட்டில் ஊழியம் செய்தாலும் சரி, இந்தியாவில் ஊழியம் செய்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு, சோதனைகள் உண்டு. அப்போ சோதனைகளை கடந்து போகாத ஒரு மனிதன் இல்லை, ஒரு குடும்பம் இல்லை, ஒரு ஊழியம் இல்லை. எல்லாருமே எதை கடந்து போகணும், சோதனைகளை கடந்து போகும். அப்போ இந்த சோதனைகளை நாம் கடந்து போகும்போது, அதுதான் அவர் எழுதுகிறாரு, என் சகோதரரை நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. சோதனைகள் பல விதங்களில் வரணும் வைங்களேன். நம்முடைய தவறுகளினால் சோதனை வரும், பிசாசனுடைய போராட்டங்களினால் சோதனை வரும், அல்லது நம்ம தேவனே சில நேரங்களில் நம்மளை சில காரியங்களில் சோதிப்பார், எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ பலவிதமான விதங்களில் சோதனைகள் வரும். அப்போ இந்த சோதனைகள் வரும் பொழுது, அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. இப்போ இந்த சோதனைகளெல்லாம் எது வந்து சோதிக்கப்படும், பரீட்சிக்கப்படும். பரீட்சை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நாம் கற்றுக்கொண்டது, படித்தது, அபியாசப்படுத்தினது எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைவதற்கான ஒரு சோதனை தான் பரீட்சை. 3 மாதத்துக்கு ஒரு முறை பரீட்சை வைக்கிறாங்க, ஒரு செமஸ்டர்னு, அல்லது 2 வருஷத்துக்கு பரீட்சை வைக்கிறாங்க. அது எதுக்காகன்னா, மாணவர்கள் படித்ததெல்லாம் ஒழுங்காக படிச்சிருக்காங்களான்னு திரும்ப ஒரு தடவை அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக தான் அந்த பரீட்சை அங்கே வைக்கப்படுகிறது. அந்த பரீட்சையில் அவங்க ஒழுங்காக படித்து அதை எழுதிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மார்க்குகள் கொடுத்து தேர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வரோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பரீட்சையும் நம்ம என்ன செய்யும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சோதனைகள் என்பது ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையை நாம் கடந்து போகும்போது
ஆண்டவர் அதில் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நன்மை என்ன அப்படின்னா, அதிலிருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். சில நேரங்களில் நம்ம ரொம்ப சரீரத்தில் வியாதியினால் போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம், ஊழியத்தில் போராட்டம், பலவிதமான போராட்டங்கள் அடுத்து 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 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மனுஷன் என்ன செஞ்சிருவான் சொல்லுங்கள், சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோர்ந்து போகிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அந்த சோதனைகள் வந்து நம்மை தொடர்ந்து தாக்கும்போது நம்மை தேற்றுகிறவர் யார் அப்படின்னா, பரிசுத்தாவியானவர், அபிஷேகம், வேத வசனம், ஐக்கியம், நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள், சிநேகிதர்கள், வேத வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழங்கள். சில நேரத்தில் சோதனைகளை நம்ம கடந்து வரும்போது வேதம் வாசிக்கிறது கூட என்ன இருக்காது, மனம் இருக்காது. அப்படியே என்ன செய்யறது, எப்படி கடந்து போகிறோம் அப்படின்னு அப்படி சிந்தனையிலே போயிடும். அதைத்தான் யாக்கோபு நிருபத்தில் சொல்கிறாரு, நீ இப்படிப்பட்ட சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசம், விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொண்டால் தான் அந்த ரெசிலியன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஒரு ஒரு நிலையில் இருந்து அப்படியே வளைக்கப்படுகிறோம். அது ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஈக்கி குச்சி கிடைக்குமா, ஒரு நீள ஈக்கி குச்சி, அந்த நீங்கள் கொடுங்க, அப்போ தான் நான் அதை உங்களுக்கு விளக்கி அதை சொல்ல முடியும். இதை கொஞ்சம் அந்த பக்கம் அங்கே தள்ளி வச்சு அந்த செவர் பக்கத்தில் வச்சு, செவர் அங்கே கொண்டு போயிடணும், எனக்கு டைரெக்டாக வேணும் அப்படி இருக்கு, இன்னும் தள்ளி போ. ஒரு கம்பி எடுத்து இப்படி வளைக்கிறோன்னு வைங்களேன், அந்த கம்பி வந்து முறியக்கூடாது, ஆனால் என்ன செய்யணும், வளைஞ்சு கொடுக்கணும், திருப்பி அதே நிலைக்கு வரணும். எப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்போ சோதனைகள் வரும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், வளைஞ்சு கொடுக்க. எந்த இதனுடைய அடிஸ்தானம் எங்கே இருக்கோ, இதனுடைய அடிஸ்தானம் எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு இது என்ன செஞ்சுட்டு வளைஞ்சு கொடுத்துட்டு. இப்போ வளைஞ்சு கொடுத்தது என்ன செய்யக்கூடாது, முறியக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, முறியக்கூடாது. அப்புறம் அந்த சோதனையில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட 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 இது பழைய பிடிக்க அப்படியே வந்து திரும்பி எங்கே வந்துடணும், இந்த இதுக்கு பேர் தான், இந்த வளைந்து கொடுத்தலுக்கு பேர் தான் வந்து விரித்திறன் அப்படின்னா, இதை எவ்வளவுக்கு நான் விரிக்க முடியுமோ அவ்வளவுக்கு விரித்து வளைக்கிறேன், அவ்வளவுக்கு அது விரிந்து கொடுத்து வளைந்து முறியாமலே பழைய பிடிக்க அது பழைய நிலைமைக்கு வந்து விடுகிறது. இதுக்கு பேர் தான் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ மஸ்ட் பி வெரி ரெசிலியன்ட், விரிந்து விரித்திறன், விரியக்கூடிய திறன். சோதனைகளில், கஷ்டங்களில், பிரச்சனைகளில் கத்தருக்குள்ள ஒரு எலாஸ்டிக் மாதிரி எப்படி விரிந்து கொடுத்து அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்ம விரிஞ்சு கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து எதுக்காக அவர் சொல்கிறதில்ல, பொறுமையை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எப்பேற்பட்ட சோதனைக்கும் அவங்க நின்று பிடிச்சாங்க, தாக்கு பிடிச்சாங்க, அவங்க முறிந்து போகலை, அல்லது உடைந்து போகலை, அல்லது காணாமல் போகலை, இல்லாமல் போகலை. ஸோ அந்த ஒரு விரித்திறனுக்கு அவங்க எந்த சோதனை வந்தாலும் அவங்க அப்படி விரிஞ்சு கொடுத்து பழையபடிக்கு அதே ஸ்டேட்டஸ்க்கு அவங்க திரும்பி வந்ததுக்கு என் எது காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பொறுமையாக இருந்தாங்க, அப்படி பொறுமையாக இருந்து இருக்கிறதுக்கும் திருப்பி அந்த நிலைக்கு வர்றதுக்கும் காரணமாக இருந்த அடிப்படை ஒரு பேசிக் மேட்டர் இருந்து அடிப்படை காரணம். ஆ சரி, வேறு ஆ கேட்கல, அந்த மைக்கை கொடுங்க சொல்லுங்கள். கிறிஸ்துவின் மேல் இருந்த பற்று நிமித்தமாக அவங்க ஜெபத்தில் தரித்திருந்து உறுதியாக இருந்தது, கிறிஸ்துவின் மேல் இருந்த பற்று, அதனால் அவர்கள் கிறிஸ்துவோடு நெருக்கமாக இருந்தார்கள். இந்த இதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னால், கேரளாவில் கொச்சு குஞ்சு உபதேசின்னு ஒருத்தர் உண்டு, இங்கே அதுக்கு அது தமிழ் புக்கு எங்கேயாவது கிடைக்குமான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள், மலையாளத்தில் இருக்குது.
அவருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம படிக்கணும். இந்த அனுபவங்களை நம்ம கேட்கணும். அனுபவங்களை நம்ம கேட்காததுனால நிறைய பேர் எப்படி வாழ்ந்து கடந்து போனார்கள் என்று நமக்கு தெரியலை. நிறைய அனுபவங்களை நீங்கள் கேட்க கேட்க தான் நீங்கள் உருவாகிக்கிட்டே வருவீங்க. உங்களுக்கு அந்த விசுவாசத்தில் விரிதிறன் அல்லது நீங்கள் சோதிக்கப்பட்டு வேதனைப்படும் பொழுது நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தேவ வல்லமை அவர்களுக்கு இன்றைக்கி இருந்த மாதிரி நிறைய ஆவிக்குரிய புஸ்தகங்களும் அதெல்லாம் கிடையாது. ஈவன் ஆவிக்குரிய நண்பர்களோட கிடையாது. ஏன்னா அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களே மிக கொஞ்சம். ஆனால் அதில் அவர் கொச்சு குஞ்செல்லாம் அவர் மனைவிக்கு மென்டல் பிறந்த இறந்த குழந்தையை அடக்கம் பண்ண முடியல. அவரே அடக்கம் பண்ண அப்போ தான் அவர் ஒரு பாட்டும் பாடினாங்க. அது ஏன் அவர் அடக்கம் பண்ணானா? காசு இல்லை. அடக்கம் பண்ணுவதற்கு என்ன இல்லை? பணம் இல்லை. யாரும் உதவி செய்யவும் இல்லை. ஸோ அந்த சூழலில் அதையும் தாண்டி அவர் என்ன செய்யலைன்னா பின்வாங்கி போகலை. இன்றைக்கு இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க இப்படிப்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் என்ன செய்கிறாங்க? பின்வாங்கி போயிடுறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த கோவிட்டுக்கு இப்போ கோவிட்டில் பாதிக்கப்பட்ட பிறகு பழைய நிலைமைக்கே இன்னும் நிறைய பேர் வரல. தொழில்கள் நிறுவனங்கள் அவங்களே இன்னும் எதுக்கு வரல? பழைய நிலைமைக்கு வரல. ஒன்று இந்த நோட்டு ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி ஒரு காரியத்தை கொண்டு வந்தாங்கள்ல, அதில் அடி. அதற்கு அடுத்தது வந்து இந்த கொரோனா. இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து பயங்கரமான ஒரு பாதிப்பையும் விளைவுகளையும் கொண்டு வந்ததுனால அதில் இருந்து மீண்டு பழையபடிக்கு இப்போ இந்த குச்சி இப்படி வளைஞ்சி திரும்பி வந்து அது நேர நிலைக்கு வந்துட்டு அப்படி வரல. நிறைய ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. ஊழியத்தை விட்டு போனது யார் அப்படின்னா அழைக்கப்படாதவங்க ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. அழைக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் எந்த விதத்திலும் அவர் நடத்தி அது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி இந்த அழைப்பில் நம்ம நிற்கணும்னு சொல்லி உறுதியாக நின்றுட்டாங்க. அவங்களுக்கு அந்த வீரதீரன் அதிகமாக இருந்து விசுவாசத்தில் தன்னை வளைந்து கொடுத்து பழையபடிக்க அந்த பழைய நிலைமைக்கே அவங்க வந்துட்டாங்க. நான் சபையில் வந்து ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, வருமானங்கள் வந்து குறைஞ்சி போச்சு. அதனால் திரும்ப அவங்களால் முன்னால் மாதிரி வீரியமாக என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. இப்போது காணிக்கைகள் குறைஞ்சிட்டு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? சோர்ந்துடுவோம். காணிக்கை குறைஞ்சிட்டு அப்போ நம்ம என்ன செய்யணும்? காசு இல்லையா எப்படி செயல்படுவீங்க? நம்முடைய வாழ்க்கை நிலையை மாற்ற பழகிக்கொள்ளணும். என்ன செய்யணும்? வருமானங்கள் குறையும் போது முன்னால் வாழ்ந்த மாதிரியே வாழணும், அப்படி சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு இப்போ எவ்வளவு வருமானம் இருக்குது அல்லது எவ்வளவு நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும், அந்த எல்லையை கொஞ்சம் சுருக்கணும். வாழ்கிற விதங்கள் அந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும். அப்போ சிலர்கள் அதை மாற்றி கொண்டார்கள். பவுல் சொன்னார், எந்த நிலையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டே. எந்த நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கணும். நிறைய ஊழியக்காரங்களுக்கு மனைவி மாறு கோஆபரேஷனே இல்லை. இது உங்களுக்கு தெரியுமா? நிறைய மனைவிமார்கள் புருஷனுக்கு ஊழியக்காரனுக்கு என்ன செய்யலை. அந்த காலத்திலே நான் பார்த்துருக்கேன், இப்போவும் அது அந்த நிலை நீடிக்குது. மனைவியினுடைய கோஆபரேஷன் இல்லை. ஒரு சின்ன காரியமானாலும் மனைவி வந்து புருஷனை வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் இதை கேட்டேன், இதை வாங்கி கொடுக்க திறமை இல்லை, நீங்கள்லாம் என்ன ஊழியம் செய்வீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு ஊழியம் ஒரு கேடா. இந்த வார்த்தைகள் அந்த கணவனை ஊன் பண்ணுது, அப்படி வேதனைப்படுத்துது. சில புருஷன்மார் மனைவியை ஊன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மனைவி இல்லை அப்படின்னா இந்த ஊழிய ஓட்டத்தில் நம்மால் ஓட முடியாதுங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. எவ்வளவுக்கு மனைவியை ஊன் பண்ணணுமோ அவ்வளவுக்கு மனைவியை ஊன் பண்ணி அவங்கள சோர்வடைய செய்வாங்க. ஊழியத்தில் நீங்கள் வெற்றி காணணும் அல்லது ஊழியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா முதல்ல குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் காயப்படுத்தும் வார்த்தைகளை வந்து தூர எடுத்து எறியும். எழுதுங்க, இதுதான் முக்கியம். இறையியல் பேசி பிரயோஜனம் இல்லைங்க,
இறையில் நிறைய பாயிண்ட்களை கொடுத்து எல்லாம் கேட்டு மண்டை வீங்கி போய் தான் இருக்க ஒழிய ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிங்கிற ஸ்தானத்தில் வந்து ஒருவரை ஒருவர் அட்டாக் பண்ணுறது, காயப்படுத்துறது, பாதிக்கும்படியான வார்த்தைகளை சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும். இதை நீங்கள் செஞ்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10% நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் வெற்றி அடையாமல் போனதுக்கு அது மெயின் ரீசன். யாருடைய கோஆப்ரேஷன் இல்லை? மனைவி கோஆப்ரேஷன் இல்லை, புருஷன் கோஆப்ரேஷன் இல்லை. அதனால ஒருத்தர் ஒருத்தர் நம்ம என்ன செய்கிறோம்? கடித்து பட்சிக்கிறோம். மனைவியை புருஷன் மாதிரி என்ன செய்கிறாங்க? ஈவன் ஊழியக்காரங்களும் அவள் பொம்பளை தானே, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பா, கேட்டுக்கிட்டு இருப்பா, சமையல் பண்ணி கொடுப்பா, எல்லாம் செய்வாள். ஆனால் அவளுக்கு திடீர்னு கோபம் வந்துட்டுன்னா சாந்து மிரண்டா. ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட ஓடி வந்தான் ஒரு நாள், பாசன்னு, என்னப்பா என்ன விஷயம், உட்காரு, எனக்கு வீட்டுக்கு போகவே பயமாக இருக்கு, என்ன என்ன விஷயம்? நேற்றுக்கு மனைவி சொல்லிட்டா தூங்கிக்கிட்டு இருக்கையில் அம்மி குழவி எடுத்து மண்டையில் போட்டு ஒரே ஐடியா சாகடிச்சுதான். எனக்கு அதை கேட்டதுலேருந்து எப்படி இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. ஏ அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டானே என்ன? இல்லை எனக்கு கால் கையெல்லாம் நடுங்குது, வீட்டில் தங்கிறதுக்கே எனக்கு இப்போ பயமாக இருக்கு. சரி மனைவி நம்பரை கொடு, நம்பரை வாங்கி பேசணும். என்னம்மா நீ இப்படி சொன்னேன்? ஆமாம் பாசியா நான் சொன்னேன். ஏ நீ ஒரு ஊழியக்காரி இப்படியா சொல்லுவாங்க? இல்லை வேறு ஒன்றும் இல்லை, உனக்கு 4 பிள்ளைகள் இருக்குது, காலையில் எந்திரிச்சு எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் தான் இந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்ய முடியும், நான் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். காலையிலே எழுந்திரிச்சிட்டு இன்னொரு ஊழியக்கார் வர்றாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்த போயிட்டாங்கன்னா நான் எப்படி குடும்பத்தை நான் நடத்துறது, குடும்ப பிள்ளைகளை எப்படி கவனிச்சு நான் கொண்டு போவேன்? சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. எனக்கு பொறுமை இழந்துச்சு. நான் ஒரு நாள் உண்மையாகவே நேரத்துக்கு நான் மிரட்டிட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்கையில் மவனை நான் அம்மி குழவி எடுத்து நச்சுன தலையில் போட்டுருவேன் அப்படி நான் சொன்னேன். நீங்கள் நான் சொன்னேன், நீ அப்படிலாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர்யா, ஆனால் இந்த ஆளுக்கு வந்து இப்படி சொன்னால் தான் கொஞ்சமாக ஒரு திருத்தம் வரும், அதுக்கு தான் நான் சொன்னேன். சொன்ன உடனே குழவி எடுத்தால் போட போகிறோம், போட மாட்டோம், நீங்கள் புத்தி சொல்லி அனுப்புங்க. அப்புறம் நான் வந்து சொன்னேன், அவள் கடும் கோபத்தில் இருக்கா, நீ மாறலைன்னா அவள் போட்டுருவேங்க்கா, நீ மாறலைன்னா அவள் என்ன செய்வா, மாறிட்டா நான் போட மாட்டேங்க்கா. இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு, இல்லை இனி நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இருந்து அவளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன். இப்போ இவன் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குடும்பத்துக்குள்ள இந்த ஊழியம் முன்னேறதுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியங்கிறத நோவா குடும்பத்திலேருந்து நீங்கள் படிக்கணும். எதுலேருந்து படிக்கணும்? நோவா குடும்பத்தில். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தை விட்டுட்டு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது முடியாது. குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? அதில் 1000 நெகிழ் தத்தங்கள் இருக்கும். முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சிட்டு பிள்ளைகளை பெற்றுட்டோம் வந்துட்டு, இப்போ 1 மனைவி சகிச்சு போகணும் அல்லது புருஷன் சகிச்சு போகணும். அந்த ரெசிலியன்ஸ் என்பது அந்த சகிப்புத்தன்மை, பொறுமை, விரித்திறன். நம்ம விரிந்து கொடுத்து இசைந்து கொடுத்து திரும்பவும் நம்ம பழைய நிலைக்கு வந்து விடுவது. ஒவ்வொரு கட்டத்திலையும் பழைய நிலையை எட்டிவிட வேண்டும். அந்த பழைய நிலை எட்டி விடாமல் போகும்போது தான் இந்த சோதனையில் கொள்ளை கொண்டு போகப்படுவோம். மனைவிக்கு புருஷன் ஆதரவு, புருஷனுக்கு மனைவி ஆதரவு. இந்த ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊழியத்தில் நீங்கள் அடுத்தடுத்து மேலே போகணும், கத்தர் உங்களை மேலே கொண்டு போகணும் அப்படின்னா ஃபேமிலியை சூப்பராக நடத்த பாருங்கள். அந்த ஃபேமிலியை நல்லா நடத்தணும் அப்படின்னா முதல்ல கணவன் மனம் திரும்பணும். யார்? ஊழியக்கார கணவன்மார் மனம் திரும்பணும். என்ன மனம் திரும்பணும்? இனி நான் என்னுடைய மனைவியை காயப்படுத்தும் வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். என்றைக்காவது மனைவியை காயப்படுத்தி ஏசி பேசி பிரச்சனையை ஒரு வருத்தங்க வந்து 2 மூஞ்ச தூக்கிட்டு இருந்துட்டு போய் நான் இனி அப்படிலாம் பேச மாட்டேம்மா, மன்னிச்சிரு அப்படின்னு என்றைக்காவது நான் மன்னிப்பு கேட்டிருக்கோமா? அப்படி மன்னிப்பு கேட்ட ஒரு ஆள் கையை வைத்துங்க பார்ப்போம். வேற ஏன் நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோம் தெரியுமா? நீங்கள் அது மாதிரி பேசி கோபப்பட்டுட்டு
கணவன் மாறிட்ட வந்து உங்கள் புருஷ மாறிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட அனுபவம் யாருக்கு இருக்கு? இங்கேயும் ஒரு ஆள் தான் கைத்துது, ஆண்களையும் ஒரு ஆள் தான். நம்ம ஏன் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு மறுக்கிறோம்? சொல்லுங்க. நம்ம அப்படி பேசுறதில்லை. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசுறதில்லை. முதல்ல கண்ணுக்கு கண்ணு பார்த்து நீங்கள் பேசி எத்தனை வருஷங்கள் ஆச்சு? இந்த கல்யாணம் முடித்து மனவடையில் ஒன்றா உட்காருப்போம். அதுக்கப்புறம் எப்போமாவது ஒன்றா உட்காந்துருக்கீங்களா? பஸ்ஸில் போகும்போது வேணால் உட்காந்துருக்கலாம். நான் இந்த கூட்டத்துக்கே கணவன் மனைவியாக வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து உட்காருங்கன்னு தான் நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாகலாம் உட்காரக்கூடாது. எப்படி உட்காரணும்? அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் கணவன் மனைவியை அடுத்தடுத்து நீங்கள் அப்படி உட்கார்றதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாங்கள் ஏதாவது செமினார்கள் அட்டன் பண்ண போகும்போது, நானும் பாஸ்ட்ரமாக போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உட்காந்துருப்போம். எதை கற்றுக்கொண்டாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே உட்காந்து கற்றுக்கொள்ளும். இப்போ துபாய்க்கு போயிருந்தோம், 5 நாள் கான்ஃபரன்ஸு, 5 நாளும் நானும் பாஸ்ட்ரமாக அடுத்தடுத்து தான் உட்காந்துருவோம். மே மாதம் குன்னூருக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம், ஒரு 3 டேஸ் ரெண்டு பேர் தான் போகணும், ரெண்டு பேர் தான் தங்கியிருந்தோம். ரெண்டு பேரும் ஒன்று போகிறதா அடுத்தடுத்து உட்காந்து அந்த இதை கற்றுக்கொண்டோம். அந்த அடுத்தடுத்து நம்ம உட்கார்றதில் என்ன ஒரு மகிமை இருக்குது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத எண்ணங்களெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம பக்கத்தில் யார் இருக்கா, நம்ம துணைவியார் இருக்காருங்க, துணைவியார் இருக்காங்க, நம்ம புருஷன் இருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு பாசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் எப்போ எங்கே உட்கார்ந்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் எப்படி உட்காரணும், அங்கே இடமே இருந்தாலும் நவண்டு 4 சீட்டு தள்ளி உட்காருவாங்க. நான் பார்த்துருக்கேன், அவங்கள நைஸாக கேட்டுக்காங்க, இடம் இருக்கலாம், இன்றைக்காவது நிம்மதியாக இருக்க விடுங்க பாஸ்டர், இன்றைக்காவது நிம்மதியாக இருக்க விடுங்க. எனக்கு அது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு புரியலை. நீங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலைன்னா ஊழியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியாது. வாழ்க்கை எவ்வளவு நீங்கள் குடும்பத்தில் என்ஜாய் கஷ்டங்கள் இருக்கும், பண நெருக்கடி இருக்கும், பிரச்சனை இருக்கும், சில வாக்குவாதங்கள் இருக்கும், தர்க்கங்கள் இருக்கும், இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வி ஆர் நாட் பர்ஃபெக்ட் பீயிங்ஸ். எந்த விதமான ஒரு நெருடல் அல்லது நம்மகிட்ட குறைகள் இல்லாத பெர்ஃபெக்டான ஒரு நபர்கள் நாம் அல்ல. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, குறைகள் இருக்குது. முதல்ல ஒத்துக்கொள்ளணும், நான் குறை உள்ளவன் தான் என்று சொன்னால் தான் இயேசு நிறைவானவருங்கிறத நீங்கள் ஒத்துக்கிடுறீங்கன்னு அர்த்தம். நான் எல்லாத்துலேயும் பெரிய யோக்கியம், அவள் தான் எல்லாம் தப்பு, இவர் தான் எல்லாம் தப்பு, நான் பெரிய யோக்கியவதியாங்கும் அப்படி என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா, அன்றைக்கு நீங்கள் கத்தரியை மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு கற்றாலும், எவ்வளவு பிரசங்கித்தாலும், எவ்வளவு ஊழியம் செய்தாலும், ஸ்டில் ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட். நான் இன்னும் பூரணர் அல்ல. உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராகும்படிக்கு மத்தேயு 5வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கு, சர்க்குணராக இருங்கள். அந்த சர்க்குணம் அப்படிங்கிறது எதில் வந்து அவர் சொல்கிறார் அப்படின்னா, 5:44 வாசிங்க, மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்ன உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நல்லா கவனிங்க பாருங்க, பிதாவை போல பூர்ண சர்க்குணரா இருக்க விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பர் 1 சத்துருக்களை என்ன செய்யணும், தலைவரே சத்துருவா மாறிட்டது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அவர்கிட்ட நீங்க பேசணும், முதல்ல அவரை மன்னிக்கணும், அவர்கிட்ட பேசணும். நிர்வாகத்தில் நீங்க துண்டிக்கப்பட்டு வந்தாலும் உறவுல வந்து எப்படி இருக்கணும், அது கொஞ்சம் டச்லேயே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு டச்சில் இருக்குன்னு தெரியல. பேசுவீங்களா? ஆமாம், இப்போ இவ்வளோ பேசலை, ஏன்னா அந்த பேசக்கூடிய மனசு வரல. அவரையான்னு சொல்லுங்க, நீங்கள் பேசி பார்த்தாலும் அவருக்கு இருக்கேன். ஆ கரெக்டு, அது இப்போ இவருக்கு மனசு இருக்குது, மனசு இருக்க போய் தான் என்ன செய்தார், ஃபோன் பண்ணுவார். ஆனால் அவங்க என்ன செய்யலை. அப்போ ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவனுக்கு முதல்ல அந்த பண்பு இல்லை பார்த்தீங்களா. என்ன தான் இருந்தாலும் ஃபோன் வரும்போது என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும், எடுக்கணும். அப்போ உன் அது வாசிங்க, அந்த வசனத்தை உன் சத்துருக்களை என்ன செய்யுங்க. நமக்கு வந்து இந்த பிரசங்கத்தில் தான் சொல்கிறதுக்குரிய பலன் இருக்கே ஒழிய, நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குரிய பலன் இன்னும் நமக்கு வரல. நான் சொல்கிறது சரியா? இதை செயல்படுத்துறதுக்குரிய அந்த பலன் அல்லது அந்த கிருபை, நீங்கள் பலன் எடுத்துக்கிடலாம், அது கிருபைன்னு எடுத்துக்கிடலாம். இப்போ எனக்கும் சத்துருக்கள் இருந்தாங்க,
துரோகிகள் எனக்கு ஊழியத்திலேயே சபையை உடைச்சா துரோகம் பண்ணவங்க இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள் அவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு. நான் வெகு நாட்களாக அதனால் பாதி 34 பேர் இருந்த இடத்துல சபையை ரெண்டாக உடச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து உடச்சி 24 பேர் 20 பேர் போயிட்டாங்க. 14 பேரோட சபை சுருங்கிட்டு எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும்? 13 நாள் சாப்பிடல, ஒரு பருக்கை வயிற்றுக்குள்ளே போக முடியுன்ட்டு. இப்போ எப்படி இருக்கும்? அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த அந்த சுச்சுவேஷனை என்னால் கடந்து போக முடியலை. அந்த அளவுக்கு மனநிலையில் நான் பாதிக்கப்பட்டேன். எங்கள் பாஸ்டரையா வந்து அதுக்கப்புறம் நீ தட்டி எழுப்பி என்ன இதுக்கெல்லாம் போட்டுட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? எத்தனை இன்னும் ஆத்துமாக்கள் இருக்காங்க, அந்த ஆத்துமாக்களை ரட்சித்து சபையை பெருக்கிறதுக்கு விட்டுட்டு ஒரு வசனத்தை சொன்னாங்க, ஊழியக்காரன் வந்து இடிக்கவும் நாட்டவும் கட்டவும் பிடுங்கவும் தான் இருக்கான் தெரியுமா? ஒரு மீட்டிங் வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே நோட்டீஸ் அடித்து எங்கள் எங்கள் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் பின்னாடி, அப்போ காமௌண்ட் சுவர் கிடையாது, அதில் வச்சு ஒரு மீட்டிங் வச்சோம். ஒரே குடும்பம், அவங்க வந்து ஸ்ரீவண்ணம் பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்து ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டி அந்த ஊரை காலி பண்ணி இங்கே வந்துட்டாங்க. அவங்க பேத்தி இந்த கூட்டத்தில் வந்து உட்காந்தான். ஒரு வாலிப பிள்ளை முதல் நாளில் வந்து அதுக்கு அடுத்த நாள் அவங்க பாட்டி தாத்தா அவங்க அம்மா இப்படி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்பிரிச்சுவல் அப்டேட்டடாக இல்லை, இருந்தாலும் அன்றைக்கு அவர்கள் வந்து எனக்கு என் மனநிலைக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு 5 பேர் வந்து புதுசாக உட்காந்தா கூட்டம் அப்படி எவ்வளோ மாதிரி இருக்கும். இப்போ இருக்க மாதிரி 2 பேர் இருந்தாலும் 2 பேருக்கு 4 பேருக்கு பேசக்கூடிய மனப்பக்குவம் இப்போ இருக்குது. ஆனால் அப்போ வந்து இல்லை. 34 பேருக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு 20 பேர் சபை ஒரு நாளை டிஸ்மிஸ் பண்ணதுனால 20 பேர் போயிட்டாங்க. 20 பேர் வெளியே போன உடனே டக்குன்னு நமக்கு என்ன பாதிச்சுட்டு, மனம் வந்து பாதிச்சுட்டு சாப்பிட முடியலை. அந்த சூழலை நம்மளால் கடந்து போக முடியலை. அப்படி படுத்துட்டேன். என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா அந்த இடத்துல பேட்டையில் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நம்ம அவ்வளவு பிரயாசப்படணும். சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது. முஸ்லீம் சென்டர், இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபுல்லாக இந்துக்கள். எப்படி இந்த இடத்துல நம்ம இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை, வேதனை, ஒரு படபடப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆனால் அந்த கூட்டம் வச்சு அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 6 பேர் அவங்க எல்லோரும் வந்தாங்க. அதுதான் எனக்கு திரும்ப ஒரு துணிச்சலை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இன்னும் அவங்க சித்தி அவங்க எல்லாரும் அவங்க அந்த பிள்ளையுடைய அப்பா அவங்க எல்லாம் வந்தாங்க. ஆக ஒரு 10 பேர் கணக்கு சேர்ந்துட்டு ரொம்ப ஸ்பிரி ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் உள்ள பீப்புள் இல்லை. அரசியலேருந்து சரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் வந்தது எனக்கு மனநிலையில் பெரிய ஒரு சந்தோஷம். இடிஞ்சு போய் கிடந்தவனுக்கு டக்குன்னு ஒரு 10 பேர் சபையில் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அந்த அவரெல்லாம் வந்து மன்னிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார், நான் மன்னிச்சிட்டேன். உங்கள் சத்துருக்களை சத்துருக்களுக்கு என்ன செய்யுங்க? சிநேகியுங்க. வாசிங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. நடக்குமா? கண்ணுக்கு முன்னால் நின்று உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சாபம் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க விசுவாசியோ மற்ற ஊழியக்காரனோ. அதான் இந்த சாலமோன் வந்து இவ்வளவு சேட்டை, அந்த சாலமோனை வச்சு தான் அந்த அவர் வந்து எல்லா சேட்டையும் பண்ணார். நான் இவங்ககிட்ட சொன்னேன், முதல்ல அந்த தலைவரை மன்னிங்க, அதுக்கடுத்து யாரை மன்னிக்கணும்? அவனை மன்னிச்சிடும். எனக்கு இவ்வளவு பக்கா துரோகம் பண்ணிட்டான். இவ்வளவு மாதம் மாதம் எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க? ஒரு மாதத்துக்கு அவரேஜ் ஒரு 10,000 ருபீஸ் கொடுத்து ஒருத்தனை பைபிள் காலேஜில் படிக்க வச்சு அசிஸ்டண்ட்டாக கொண்டு வந்து போட்டு செய்த ஒருவன் இப்படி ஒரு துரோகச் செயல் செய்யும்போது கண்டிப்பாக மனிதனாக இருந்தால் மன்னிக்க முடியாது. ஆனால் நான் இவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் மன்னிச்சிடுங்க. இப்போ நான் மன்னித்ததுனால இவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. நான் ஒரு ஆளை மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் சாலை ஈஸியாக சொல்ல முடியும். பாசிட்டிவானதுனால நான் பேரை சொல்லி சொல்கிறேன், நெகட்டிவாக இருந்தால் நான் பேரை சொல்ல மாட்டேன். அதுக்காகத்தான் அதை சொன்னேன். நம்ம முதல்ல மன்னிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய ஆத்மா வந்து விடுதலை ஆகுது. நம்ம ஆத்மா வந்து அவங்க மேலே இருக்கிற அந்த கோபம்,
அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பாதிப்பு நம்மளை விட்டு போகுது. நேற்றுக்கே திருமங்கலத்தில் மீட்டிங், விருதுநகரில் உள்ள ஒரு பாஸ்டர் என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காரு. வாலிப பையன்தான், வாலிபன் தான், ஒன்றோ ரெண்டு குழந்தை இருக்குது சின்ன. அவன் பிறந்ததுலேருந்து தெரியணும் வைங்களேன், அவன் பிறந்ததுலேருந்து இல்லை, அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் முடியும் போதுலேருந்து தெரியும். ஆனால் உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால், குறை சொல்வது என்பது இவனுக்குள் வந்த குணம் அல்ல, இப்படி பெற்றோருக்குள் இருந்த குணம். அதை நான் 45 வருஷமாக பார்த்துக்கிட்டேன். அதனுடைய விளைவு தான் இது. இன்றைக்கு காலையில் அந்த பேரை சொல்லி அந்த சபை வளரணும். நாங்கள் 10 பேர் கூட இல்லை, சபை வளரணும், ஆத்மாக்கள் பெருகணும். நீங்கள் குறை சொன்ன அந்த ஊழியக்காரன் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, அந்த ஊழியத்தை எப்படியாவது வளர்த்தெடுத்து ஆத்மாக்களை கொடுங்க. இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு அவன் இப்படி குறை சொல்லிட்டான் அப்படின்ன உடனே எனக்கு வருத்தமோ கோபமோ எனக்கு வரல, ஏன்னா நான் அதை கடந்துட்டேன், கடந்து வந்துட்டேன். இருதயம் வந்து பக்குவமாயிடுச்சு. அடுத்து தேவனுடைய கிருபை எனக்கு கிடச்சிட்டு. இல்லைன்னா நீங்கள் சத்துருவெல்லாம் வந்து மன்னிக்க முடியாது. சத்துருக்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய கிருபை. அதான் சிஸ்ரேல் சொன்னார்ல, என்றை ஆனால் அவர் முதல் நாள் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் அடைந்திருந்த வேதனை கஷ்டம் எனக்கு அது என்னென்னு தெரியும். ஏன்னா நான் அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போயிருக்கேன், எனக்கு அது என்னென்னு நல்லாவே தெரியும். அப்போ அப்படி ஈஸியாக நான் சொல்கிறேன், நீங்கள் பேசிடுங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அது உடனே அவர் செய்ய முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். 2000 வருடமாக இந்த பைபிளில் அந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம அபியாசப்படுத்தக்கூடிய வேலை வரும்போது பண்ண மாட்டோம். ஆனால் மற்ற நேரமெல்லாம் அதை வாசிக்கிறோம். மற்ற 5 அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்காமல் நீங்கள் 6 அதிகாரத்துக்கு போவீங்களா? முடியாது. ஆனால் அதை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறோமே, அந்த வாசித்த அந்த வசனத்தின்படி நான் நடக்கணும்னு என்றைக்காவது நம்ம நினச்சிருக்கோமா? சொல்லுங்கள், நினச்சிருக்கோமா இல்லையா? நினைக்கல. ஏன் நினைக்கல அப்படின்னா, வசனத்தை வந்து நம்ம சும்மா ஒரு இந்த விகடன், கல்கண்டு, நக்கீரன் இப்படி ஒரு மேகசீனை வாசிக்கிற மாதிரி தான் என்ன செய்கிறோம், அதை வாசிக்கிறோம். அதனால தான் அந்த வசனம் வந்து நமக்குள்ளே பலன் செய்ய மாட்டேங்குது. இந்த வசனம் இப்படி இருக்குது, இந்த வசனத்தின்படி நான் இப்போ போய் நமக்கு இப்படி ஒரு அனுபவம். கோடம்பாக்கத்தில் இந்த நாகப்பட்டினத்தில் பெரிய சர்ச்சு, கிட்டத்தட்ட இப்படி ஒரு 500 பேர் அதில் உட்கார், 500 மேலே உட்காரலாம். ஆனால் நான் அங்கே போகும்போது அந்த சபையில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 பீப்புள் இருப்பாங்க. ஒரு சண்டே நான் அங்கே பேசினேன். அந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கிற ஆள் சரியில்லை, இவர் உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவார். இல்லையா, நீங்கள் சொல்கிறமெல்லாம் ரொம்ப சூப்பரான மனுஷன். இல்லை ஃபஸ்ட்டு, இந்த ஆளால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. அவர் ஏற்றுக்கொள்ளலை. கிராமங்களில் போய் ஆத்மாக்களை சந்திக்கிறது, வைக்கிறது, அவங்க கூட்டிகிட்டு வர்றது, சபையை நிரப்புறதெல்லாம் விறுவிறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் செய்தாருங்கிறதெல்லாம் நம்ம புரியணும். எதுக்கு அவர் இவ்வளோ விறுவிறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நான் மேடையில் உட்காந்துருக்கேன், பாஸ்டரும் மேடையில் இருக்காங்க. இவர் கடைசியில் வாசல் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு ஆராதனை முடியாத வரைக்கும் அங்கே உட்காந்துட்டு. ஸோ நான் ஊழியக்காரனே கிடையாது. ஏன் பின்னாலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த ஆத்மாக்களை கவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் இவர்களை பிரித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கவர். ஏ, நீ அதை விட முக்கியம் வந்து ஏசுநாதருக்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜனங்கள் வந்து உட்காருவாங்க, ஆராதிப்பாங்க, நீ வந்து உன் ஸ்தானத்தில் உட்காந்து நீ ஆராதி. அப்போமே ஒருவனுடைய கள்ளத்தனம் தெரியுமா தெரியாதா? அப்போ ஆராதனையில் எது முக்கியம்? ஆத்மாக்களை மேய்ச்சிட்டே பின்னால் அலைகிறது முக்கியமா, வந்து ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறது முக்கியமா? ஒரு சில மாதம் அவ்வளோதான், ஒரு 30 பேரை தவிர மீது எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணுறது, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னேன். பரவாயில்ல பாஸ்டர், ஒன்றே ஒன்று, நீங்கள் சோர்ந்துடாதீங்க. ஏற்கனவே இதை மாதிரி 500 பேரை வச்சு ஒரு ஊழியக்காரன் உடைச்சி கொண்டு போயிருக்கான். இப்போ இது 2வது தடவை சொன்னேன். அது போட்டோம், பிரச்சனை இல்லை, நீங்கள் விட்டுருங்க. பட் அதை நினச்சிட்டு நீங்கள் சோர்ந்துடாதீங்க. நான் வரேன், இந்த மாதம் நான் வரும்போது நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறேன், தைரியமாக இருங்க. நான் அவரை தைரியப்படுத்திட்டு அப்புறம் நேராக போனேன். அப்புறம் தான் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் கோஆர்டினேட் பண்ணுறது. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு நாளாவது உங்கள் அசிஸ்டண்ட்டை இந்த மீட்டிங்கில் வந்து உட்கார வைங்க அப்படிங்க.
இல்லை அவருக்கு இன்றைக்கி அன்றைக்கு நான் பர்டிகுலராக சொன்னேன் அதுக்கு முந்திர மாதம் இப்போ நம்ம காரில் தானே போகிறோம் அவர் அவர் இருக்க ரூம்லேருந்து நீங்கள் போய் கூப்பிடுங்க அவர் வரமாட்டார் நான் பக்கா கள்ளன் திருடன் இல்லையா வயிற்றுக்கு ஏதோ போகலாரு பாஸ்டர் உங்களுக்கு நீங்கள் வந்து என்னையை விட வெகுளி நானே ஒரு வெகுளி என்னையை விட ஒரு வெகுளியே ஒரு சு ஒரு ஒரு காந்தியின் சூதாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமானால் அப்போ இவர் எவ்வளோ வெகுளி நான் கார் அங்கே போய் நிறுத்தி நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு அப்படி அவருக்கு வயிற்றால் போகுது அப்படின்னு சொன்னால் லோ பிரெட் மாத்திரை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் பிரச்சனை இல்லை அவர் மேலே போயிட்டு அவர் சொல்லிட்டு இல்லை எனக்கு என்னால் முடியாது எனக்கு வர முடியாது நான் சொன்னால் அவன் வரமாட்டான் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அது அவனை உடைக்கும் அவனை சீர்படுத்தும் அவனை சிறப்படுத்தும் அவனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும் சாத்தான் அதனால் கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் உட்கார விட மாட்டான் நீ எழுதி வச்சுக்கிடுங்க பாஸ்டர் அது அவருக்கு என் சொல்ல நம்ப முடியல ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு மூன்று மாதம் கழித்து ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு சபையவே அப்படி பிரித்து கொண்டு போயிட்டாங்க இங்கே முன்னால் வாங்க சபையவே பிரித்து கொண்டு போயிட்டாங்க அவ்வளோ பெரிய சபையில் அதிகபட்சம் ஒரு 50 பேர் இருக்கும் மீது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க தாங்க முடியுமா நான் வந்து அந்த ஊழியம் உடஞ்சது அதை பற்றி அவர்கிட்ட பேசலை விட்டுங்க பாஸ்டர் அதெல்லாம் ஒரு பெரிய முக்கியமே கிடையாது நீங்கள் தான் முக்கியம் இப்படி ஒரு நிகழ்வு வந்ததுனால உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த விரிந்து கொடுக்கும் தன்மை பயிரக்கூடாது நீ அப்போ எனக்கு இந்த ரெசிலியன்ஸுங்கிற வேடை எனக்கு தெரியாது நான் அவர்கிட்ட சொன்னேன் அதெல்லாம் போட்டு அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க மூணாவது வாரம் நான் வருவேன்ல நம்ம பேசிக்கிடுவோம் நான் போய் உட்காந்து முழுக்க முழுக்க அவருக்கு தான் நான் கவுன்சிலிங் கொடுத்து பேசிகிட்டே இருந்தேன் எனக்கு தெரியும் ஏன்னா நானும் உடைப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு உடைஞ்சது 20 பேர் அந்த 20 இதை கம்பேர் பண்ணும்போது அது மகா பெரிய கஷ்டம் தாங்கும் சக்தி வந்து சாதாரண மனுஷனால் முடியாது ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாக இல்லை அப்படின்னா நான் ஒரு பேர் சபையை விட்டு போகிறாங்க அப்படின்னா அதை தாங்கிக்கிட முடியாது அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கணும் ரெண்டாவது கிருபை இருக்கணும் போய் உட்காந்து பேசினவர்கிட்ட ரொம்ப மனம் உடஞ்சி இருந்தது ஏன்னா சர்ச்சு அவங்க மேலே தகரம் போட்டு ஷெட்டே பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சு கடல் மாதிரி இருக்கும் ஒரு 500 பேர் உட்காந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அவர்கிட்ட நான் உட்காந்து அவர்கிட்ட அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணி பேசினேன் பாஸ்டர் இது முக்கியம் இல்லை பாஸ்டர் நீங்கள் பரலோகத்துக்கு வரணும் அதான் முக்கியம் இதை பற்றி நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க இதை விடுங்க கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிடுங்க அவர்கிட்ட 2 இருந்து பேசி அதுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரென்தன் ஆகி அதுக்கப்புறம் நான் வந்த பிறகும் டெய்லி ஃபோன் பண்ணி பேசி அவர் அதை அழகாக கடந்து வந்துட்டார் அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன் இவர் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல ஹீ இஸ் எ ஸ்பிரிச்சுவல் மேன் ஆவிக்குரிய மனிதன் இல்லைன்னா மாம்சமான மனுஷனாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பான் என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள் போய் சண்டை போட்டிருப்பாங்க கோபப்பட்டிருப்பாங்க நீங்கள் வெகுளித்தனமாக நம்பியும் உங்கள் அசிஸ்டண்ட்டை மேய விட்ட மாதிரி விட்டுட்டீங்க அந்த ஆள் இந்த ஜனங்களை முழுவதும் வந்து சபையோட சேர்க்கலை உங்களோட சேர்க்கலை இயேசுவோட சேர்க்கலை தன்னோட சேர்த்துக்கிட்டு இல்லைன்னா அந்த ஆட்கள் வந்து அந்த ஆள் சொல்ல கேட்டு போவாங்களா போக மாட்டாங்க இப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டு இவங்க போகட்டும் இது முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுங்க கிறிஸ்துவுக்குள்ளே பலப்பட்டார் அப்போ தான் நான் பார்த்தேன் இவர் சாதாரண ஆள் கிடையாது இவர் நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன் முதிர்ந்தவர் வளர்ந்தவர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சு சோதனை பாஸ்டர்மா வந்திருக்க சொன்னாங்களா மைக்கில் சொல்லுங்க சபையில் வந்து பெண்கள் மீட்டிங் வச்சு அம்மாவை கூப்பிட்டு அம்மா வந்து செய்தி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும் போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க எங்கம்மா உங்க அசிஸ்டன்ட் கிட்ட கிட்ட வச்சு பேசுங்க பின்னால கேட்கணும்ல உங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவங்க மனைவி எங்க அவங்கள எங்கன்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் அந்த டைம்ல அவன் சங்கரங்கோயில் போயிருந்தான் அவங்க மனைவி ஊருக்கு போயிட்டாங்கம்மா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பையன் கொஞ்சம் சரியில்லாமல் தெரியறானே அவனை பார்த்தா சரியில்லைன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அப்படிப்பட்ட பையன் இல்லைம்மா அவன் நல்ல பையன் எத்தனையோ வருஷம் எங்ககிட்டே இப்போ நாங்கள் பயில் காலேஜ் அனுப்பி படிக்க வச்சு எங்ககிட்டே 9th படிக்கிறதுலேருந்து வளர்ந்த பையன் அப்படிப்பட்டவன் இல்லவே இல்லைன்னு சொன்னேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் கத்தர் உங்களுக்கு முன்னாலே கொடுத்த வழிபாடு
நான் வந்து எப்போ நோட் பண்ணேன் அப்படின்னா, அங்கே இஸ்ராமலைக்கணி இல்லை ஒன்று ரெண்டு தடவை வந்திருக்கான். அந்த வந்த நேரத்தில் நான் நோட் பண்ணதில் ஒரு நாள் இவரை விட்டு போயிடுவாங்கிறது எனக்கு தெரியும். அனுபவத்துக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாது. நானாவது வெகுளி, ஆனால் பாஸ்டர்மா வந்து அவங்களுக்கு அந்த கிஃப்டே இருக்குது. ஒரு ஆளை பார்த்தோன்னே அவங்க சொல்லிடுவாங்க, அவங்க என்கிட்டே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஆளை நம்புறீங்க, இந்த ஊழியர்காரன் வந்து சரியில்லை அப்படின்னு. எடி உனக்கு எல்லோரும் இப்படி தான் தெரியும் அப்படின்னு அவங்க சிரிக்காமல் சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் சொன்னால் தான் நடக்கும். நான் வெகுளி நினச்சி எல்லாம் இது பண்ணால் கடைசியில் அந்த ஆள் அப்படியே துரோகம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லுவேன், நீ சொன்னது தான் கரெக்டு. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாத்தையும் பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவின் ஆவியை கத்த நமக்கு கொடுக்குறது. நீங்கள் கை வைத்தினீங்களே, இது பே சொல்லணுமா? அந்த அந்த மைக்கை கொடுங்க. நான் உடன் ஒளியரே வச்சுக்கிறது இல்லை. சரி. ஏன்னா என் மனைவியே உடன் ஒளியராக இருக்கலாம். சரி. அதனால் அதே போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்த ஒரு உடன் ஊழியர் உருவாகிட்டு இருக்காங்களே, எங்கே அவனே நீங்கள் வைக்க மாட்டீங்களா அவங்க கூட? யார் பையன் இல்லை. உடன் ஊழியராக வைக்கிறது இல்லை. எங்கேயாவது தள்ளி 5-10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தள்ளி வச்சிருந்தோம். இல்லை அதுக்கேற்ற ஆட்கள் நியமிக்கப்பட்ட அந்த வச்சிட வேண்டியது. உடன் ஊழியராக வைக்க மாட்டேங்கிறது ஒரு புத்திசாலித்தனம் தான். ஆனால் இப்போ உங்களுக்கு உடன் ஊழியர் தேவையில்லை. அதான் அது ஏற்கனவே உள்ள அனுபவம் தான். எப்போ நமக்கு தேவைப்படும் அப்படிங்கன்னா, கொஞ்சம் சபை நம்ம இப்போ எனக்கு பாஸ்டமாக தான் உடன் ஊழியர். ஏன்னா நானும் பைபிள் காலேஜிலிருந்து ஒரு பையனை எடுத்து ஆளாக்கி பார்த்தேன், இடையிலையும் எடுத்து அவனை உருவாக்கி பார்த்தேன். எல் விசுவாசிகள் வந்து அவனை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. ஆமாம், விசுவாசிகளே கெடுத்துருவாங்க. அப்போ நான் ஒரு கட்டம் பார்த்தேன், ரெண்டு பேர் இப்படி ஆயிடுச்சு. நான் எல்லாம் அசிஸ்டண்ட்டு, ஆனால் எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு அமையலை. இனி வேண்டாமா, நீ தான் எனக்கு அசிஸ்டண்ட். ஸோ அவங்கள நான் உருவாக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் வெளியே எங்கேயும் போனேன், அதிகம் சண்டே அதிகம் போக மாட்டேன். எப்போது ஒரு தடவை நான் போனேன் அப்படின்னா, இப்போ சண்டே சர்வீஸுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்களே வந்து சர்வீஸ் நடத்திடுவாங்க, பிரசங்கம் பண்ணிடுவாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள ட்ரைனிங் கொடுத்து பக்குவப்படுத்தியாச்சு. ஏன் அப்படின்னா, ஏன் நிறைய பாஸ்டர்ஸ் மனைவியை உருவாக்குறது இல்லை அப்படின்னு கேட்டால், மனைவியின் மேலே முதல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மனைவியை மதிக்கிறது கிடையாது. சிலர் இப்படி பண்ணிடுறாங்க, இவாள் பின்னாடி பெரிய கிங் மாதிரி பின்னால் உட்காந்துக்கிட்டு மனைவியை முன்னால் நின்று பிரசங்கம் பண்ண வைப்பாங்க. அது முற்றிலும் தவறு. நீங்கள் இல்லாத நேரத்தில் என்ன செய்யணும், அவங்கள பிரசங்கம் பண்ண சொல்லணும். இப்போ நான் என் முதல்ல ட்ரைனிங் கொடுக்கும்போது திடீர்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன், கமலா நீ சர்வீஸ் பேசணும், நீ நடத்தணும், எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதிங்க, அப்படிலாம் எனக்கும் செய்துடாதீங்க. அது பைபிள் காலேஜில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போய் பாடம் எடுக்கிற, இங்கே வந்து உனக்கு பிரசங்கம் பண்ணுறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு ஒரு நாள் நான் சொன்னேன், இப்படி அவசரமாக ஒரு இடத்துல நீ கூப்பிட்ருக்காங்க, தட்ட முடியலை, நான் வேணுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். கண்டிப்பாக இது இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் என்ன விளையாடுறீங்களோ அப்படி இப்படி நாங்கள் இல்லை விளையா இதெல்லாம் விளையாட்டாமா, ஊழியத்தில் விளையாடவா செய்வோம், நீ சண்டே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அன்றைக்கு அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, இனி வெளியிலேருந்து யாரையுமே கூப்பிடாதீங்க, பாஸ்டர்மாவே பேசட்டும், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இல்லை அப்படின்னு, நான் இருந்தால் பாட்டு மட்டும் வந்து நடத்திட்டு மேலே உட்கார சொன்னால் கூட உட்கார மாட்டாங்க, பாட்டு முடிஞ்சோடனே கீழே போய் முன்னால் உட்காந்துக்கிடுவாங்க. ஆ இல்லை, இந்த உருவாக்கு மனைவியை உருவாக்குறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த மனைவியை உருவாக்கினால் இவள் நமக்கு அடங்கி இருப்பாளாங்கிறத முதல்ல பார்க்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்களோட கூட ரெண்டு பாயிண்டை பேசி ஜனங்கள் முழுதும் அங்கே கவுந்துருவாங்க. அப்புறம் நீங்கள் அம்போன்னு போக வேண்டியதுதான். அதாவது படிச்சிருக்கலாம், திறமை இருக்கலாம், ஆனால் கணவன் அப்படின்னு வரும்போது வேதம் சொல்லுது, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அவன் உன்னை, இப்போ நான் கல்யாணம் முடித்த அப்புறம் அவங்க எம்ஏபிஎட் தான் படிச்சிருந்தாங்க, எங்களுக்கு பைபிள் காலேஜுக்கு டீச்சர் வேணும், அப்புறம் தான் எம்டி படிக்க சொன்னான். நான் டாக்டரேட் பண்ணும்போது அவங்க எம்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது முடிச்சப்போ நான் சொன்னால், என்னைய மாதிரி நீயும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு, சரி அப்படின்னு எம்ஃபில் படித்தாங்க. டாக்டரேட் படிக்கிறதுக்குரிய எக்ஸாமினேஷன்லேயும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த கோர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. இல்லைன்னா இந்நேரம் அவங்க டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க. எனக்கு அது ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது ஒரு டாக்டர் கமலான்னு சொல்லணும் அப்படின்ட்டு.
ஏன்னா அவங்க அவ்வளவுக்கு அடக்கமும் தாழ்மையும் அவங்ககிட்ட உண்டு. அதனால் நான் வந்து மேலே உயர்த்தணும்னு நான் நினச்சேன். லேசாக படித்து முளைச்சி மூணில் குத்துறதுக்கு முன்னாடி புருஷங்கிட்டே வந்து பாருன்னு இருக்கிற அந்த மனைவியை உருவாக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்டவளை எப்படி இங்கே உருவாக்குவீங்க? சக நான் முன்னால் பார்த்துருக்கேன், தீர்க்க தரிசன வரமுள்ள போதகருடைய மனைவிமார்கள், குணமாக்கும் வரமுள்ள போதகருடைய மனைவிமார்கள், சபை ஆராதனையில் அவ்வளவு அடக்கொடக்கமாக இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஜபம் பண்ணும்போது பேய்கள் போகும், சுகமாகும் ஆராதனையில். ஆனால் ஒரு நாளும் எடுப்பு எடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த வரங்கள் கிரியேட் செய்யும் போது தான் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று தெரியும். வரம் கிரியேட் செய்யும் போது. அதுக்கு தான் வரத்துக்கு முன்னாடி, அது ஊழியக்காரரோ ஊழியக்காரியோ யாரானாலும், வரத்துக்கு முன்னாடி அவர்களுக்குள் கிரியேட் செய்ய வேண்டியது கனிகள், ஆவிக்குரிய கனிகள். கனிகள் முந்தி கிரியை செய்து வரங்கள் பிந்தி கிரியை செய்தால் அந்த வரத்தினால் அவர்களுக்கு பெருமையே வராது. வரத்தினால் என்ன வராது? நம்ம கனியை எதிர், கனியை பற்றி பேசவே மாட்டோம். கனி நம்மகிட்ட கனி கொடுக்கவும் மாட்டோம். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். இப்போ சுத்தப்படுத்துறது எதுக்கு? கனி கொடுக்கறதுக்கு. கனி கொடுக்கறது எதுக்கு? பிதாவை மகிமைப்படுத்துறதுக்கு. அப்போ நமக்குள்ள கனி இருந்தால் தான் மரம் கிரியை செய்யும் போது பெருமையும் அகமும் கொழுப்பும் திமுறும் வராது. அடக்கமாக இருப்போம், தாழ்மையாக இருப்போம். நான் எல்லா இடங்களையும் சொல்கிறேன், மனைவிமார்களை உருவாக்குங்க அப்படின்னு. பட் எந்த மனைவியை உருவாக்கணும்? மீசியை முறுக்கிற மனைவி இல்லை. மனைவிக்கு எப்படி மீசன் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் டெஸ்ட்ரோஜன் வந்து 75% 75% டெஸ்ட்ரோஜன் 25% பதில் ஒரு 35% இருந்துச்சுன்னா சிக்கலாயிடும். அந்த டெஸ்ட்ரோஜன் அதிகமாகும் போது என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஆண்களை அதிகாரம் செலுத்தணுங்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆண் தன்மை கூடும் போது அந்த இது வந்துடும். பிறக்கும் பொழுதே சிலருக்கு இம்பேலன்ஸ் ஆயிரும். சமநிலையற்ற நிலையில் அந்த டெஸ்ட்ரோஜன்கிறது ஆண்மை, ஈஸ்ட்ரோஜன் என்பது பெண்மை. அப்போ ஒரு ஆணுக்கு 75% டெஸ்ட்ரோஜனும் ஆண்மையும், 25% பெண்மையும் இருக்கணும். அப்போ தான் அவன் ஆணாகவும் இருக்க முடியும், கொஞ்சம் குறைவாகவும் இருக்க முடியும். சப்போஸ் 75 இருக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு ஒரு 85 இருந்துச்சுன்னு வைங்க, அவன் தான் எப்போ பார்த்தாலும் கத்தியும் கம்மும் தூக்கிக்கிட்டு ஆ நீ வந்து பாருன்னு மீசியை முறிக்கிட்டல. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்காது? அந்த மென்மையான தன்மை இருக்காது. மென்மையான தன்மை நமக்குள்ள 25% இருந்தால் தான் 75% ஆண்மையை பேலன்ஸ் பண்ண முடியும். என்ன பேலன்ஸ் பண்ண முடியும்? பெண்களுக்கு 75% பெண்மையும் 25% ஆண்மை இருக்கணும். அப்போ தான் சில நேரங்களில் பெண்கள் வந்து துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்பட முடியும். இல்லைன்னா பெண்களுக்கு என்ன இருக்காது? துணிச்சலே இருக்காது. சில பெண்கள் போய் நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்கு இந்த இதில் இம்பேலன்ஸ் இருக்குது. அதை டாக்டர்கிட்ட போய் பார்த்து எடுத்து அவங்க என்ன பண்ணணும்? அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்படி செய்யும்போது தான் அந்த சமநிலை கரெக்டாக வரும். இது தேவனுடைய படைப்பு. அதுக்கு தான் வேதம் ஆதியாகமம் 1:27 சொல்லியிருக்கு, அவர் வந்து ஆண் என்றும் பெண் என்றும் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக, ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும். அது குடும்பத்திலையும் அப்படி இருக்கணும், ஊழியத்திலையும் அப்படி இருக்கணும், வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கணும். எவ்வளவோ படிச்சிருப்பாங்க, ஆனால் கணவன் அப்படின்னு வரும்போது அவங்க ரொம்ப சப்மிசிவாக இருப்பாங்க, கீழ்ப்படிதலோடு இருப்பாங்க. ஆமாம், பேலன்ஸ் பண்ணணும். எனக்கு ப்ரொஃபஸராக இருந்த ஒருவர், அவர் ரொம்ப சாந்தமான ஆள். அவருடைய துணைவியாரும் கல்லூரியில் வந்து ப்ரொஃபஸர் தான். ஆனால் அந்த அம்மா அவரை வந்து அவங்க இணங்கி போக மாட்டாங்க. அவர் ஒரு கட்டம் வந்த உடனே உன்னோட நான் இருக்கவே வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஏன் அப்படின்னா, பெண்களுக்குள்ள குலைவுத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் பெண்களால் குடும்பம் நடத்த முடியாது. இதை நான் சொன்னல, அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது வளைந்து கொடுக்கும் தன்மை அல்லது விரிதிறன், இது வந்து பெண்களுக்கு அதிகமாக இருக்கணும் இயற்கையாகவே. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண் வந்து ரெண்டு இடத்துல தன்னை வளைக்கணும். ஒரு இடம் வந்து சமையலறை. சமையலறையில் ஒரு பெண் வந்து தன்னை அப்படியே வளைத்தால்தான் அவள் ருசிகரமான சாப்பாட்டை ரெடி பண்ண முடியும்.
அது மாதிரி அடுத்து அவள் வளைய வேண்டிய ஒரு இடம் எதுன்னா அவளுடைய பெட்ரூம். செக்ஷுவல் லைஃப் வரும்போது ஒரு பெண் வந்து தன் கணவனுக்கு அந்த அளவுக்கு வில்லா வளைஞ்சு கொடுக்கணும். அப்படி வளைஞ்சு கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விரித்திறன் சரியில்லை அப்படின்னா அங்கே தான் குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பிக்கிறதே அங்கே தான். இது ரெண்டுலையும் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதையும் சமாளித்து மேலே வந்துடலாம், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இல்லை இன்றைக்கி அந்த அந்த காரியம் அந்த ஆலோசனையும் இன்றைக்கி இல்லை, அந்த அந்த விதமாக வந்து இன்றைக்கி செய்கிறதும் இல்லை. அன்றைக்கு இருந்தவர்கள்லாம் ரொம்ப படிக்கலை, வாசஸ்வனுடைய மனைவிமார்கள் படிக்கலை. ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா அழைப்பு இருந்துச்சு. அழைப்பு இருந்து கிருபை இருந்ததுனால அவர்களுக்குள்ள அடக்கம் இருந்தது. ஏன்னா கிருபை என்கிற ஒன்று இருந்தால் அடக்கம் தன்னால் வந்துடும். அது படித்திருக்கோமோ படிக்கலையோ அது வேறு விஷயம். எனக்கு அந்த காலத்தில் 10-40-50 வருஷத்துக்கு முன்னால் நல்லா படித்து டிகிரி வாங்கினவங்களும் எனக்கு தெரியும், 8-9 வகுப்பு SSLC படித்தவங்களும் தெரியும், 4-5 படித்தவங்களும் ஊழியத்தில் ரொம்ப அருமையாக கத்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பெண்களும் எனக்கு தெரியும். கிருபை என்கிற ஒன்று இருந்தால் அடக்கம் தன்னால் வந்துடும், மீறுதல் வராது. அவர்களுக்கு பொறுமை இருக்கிறதை நான் பார்த்துருக்குறேன். இப்போ சமீபத்தில் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னால் இதே சாரட்டகர் காலேஜில் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க லெக்சரரை ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த வேலையை விட்டுட்டு அந்த பாஸ்டர் கல்யாணம் முடித்து அவங்க ஊழியம் செஞ்சு இன்றைக்கி 15 சர்ச் அவங்கள சுற்றிலையும் கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒரு 50, 100, 120, 75 அப்படி ஒரு 15 சர்ச். இன்றைக்கும் அவங்க அவ்வளவு குழந்தை இல்லை, ஆனால் அவ்வளவு மென்மையாக அவ்வளவு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் வாலிப பிள்ளையாக இருக்கையில் பெருமாள்புரத்தில் தான் சாரட்டக்கரில் வந்து வேலை பார்த்தேன் பாஸ்டர், அங்கே நம்ம சர்ச்சுக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான், ஓ இவங்க வந்து MSc படிச்சிருக்காங்க போட்டிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ அடக்கம். வயசு இன்னைக்கு கிட்டத்தட்ட 69 வயசு இருக்கு. படிப்பு இருக்குது, ஆனால் அந்த படிப்பு வந்து அகத்தை கொண்டு வரல, தாழ்மையை கொண்டு வந்திருக்கு. அப்படியானால் நம்முடைய ஊழிய வாழ்க்கையில் வந்து இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைந்தால் நீங்கள் ஊழியத்தில் வெற்றி அடையலாம். அந்த நாகப்பட்டினத்தில் அந்த பாஸ்டருடைய துணைவியார் அவங்களும் ரொம்ப இன்னோசன்ட், ரொம்ப நல்லவங்க. கணவன் அந்த இடத்துல அந்த இந்த சூழ்நிலைமையில் அவங்க வந்து வேறு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தாங்கி பிடிச்சிட்டாங்க. உடைஞ்சு போச்சு, மக்கள் போயிட்டாங்க. நான் அன்றைக்கே சொன்னோம்ல நீங்கள் கேட்கலை, இன்றைக்கே சொன்னோம்ல கேட்கலை, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, இப்படி நீ எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஆ ஆமாம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, போட்டுங்க விடுங்க. நான் உங்களுக்கு அதான் சொன்னேன், உங்கள் லைஃப் தான் முக்கியம். பாருங்கள், சபை உடஞ்சது, ஆனால் 3 பிள்ளைங்க அவங்களுக்கு, மூத்த 2 பையங்க, அடுத்து 1 பொண்ணு. இப்போ அந்த மூத்த பையன் ஜெர்மனியில் இருக்கான், என்னுடைய சர்ச்சில் தான் பெண் எடுத்திருக்காங்க. அவ்வளவு சூப்பராக பெற்றோருக்கு அடங்கி இருந்து அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக ஜெர்மனியில் இருக்காங்க. அடுத்த பையன் இங்கிலாண்டில் சயின்டிஸ்டாக இருக்கான். அடுத்த மாதம் தான் ஜூன் மாதம் அவனுக்கு கல்யாணம். அடுத்த பிள்ளை நேச்சுராபதி டாக்டராக முடிச்சுட்டு இப்போ எம்டி படிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா நீட்டுக்கு. 3 பிள்ளைகளுமே ஸ்பிரிச்சுவலாக 1 ஊழியத்தில் உடைவு ஏற்பட்டு சபையில் அதிக ஆத்துமாக்கள் இல்லைனாலும் தன்னுடைய குடும்பம் வந்து குடும்பம் முழுவதுமே அவ்வளவு ஸ்பிரிச்சுவலான குடும்பமாக இருக்காங்க. இது 2 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, அதுக்கு இசைவான ஒரு ஆடம்பரம் அவங்கக்கிட்ட இருக்கானா கிடைக்குது. 2 பையங்க வெளிநாட்டில் வேலை செய்தாங்கன்னா என்னெல்லாம் ஆடம்பரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவங்கக்கிட்ட எந்த கிட்டத்தட்ட நான் 8 வருஷமாக நாங்கள் போயிட்டுருக்கேன். அவர் என்ன சொன்னார், எங்கள் 3 பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்தணும். எனக்கு டவுரியோ பொருளோ எதுவுமே, அவங்க மூத்த பையனுக்கு பெண் பார்த்து கொடுத்தது எம்எஸ்சி எம்ஃபில் ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சரராக இருந்தார். 1 பொருள் வாங்கலை, எதுவுமே வேண்டாம். அதாவது பிரசங்கத்தை நம்ம கேட்டால் போதாது, பிரசங்கத்தின்படி என்ன செய்யணும், நம்ம வாழணும். இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், நான் என் பிள்ளைகளுக்கு டவுரி கொடுக்கல, டவுரி வாங்கலை. அப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார், ஐயா உங்களை மாதிரியே தான் நானும் டவுரி கொடுக்க மாட்டேன், டவுரி வாங்க மாட்டேன். ஏன்னா அவர் வளர்த்த பாஸ்டர் டிடி வின்சென்ட் திருச்சியில் அவரும் அப்படி ஸ்பிரிச்சுவலானவன், அவர் பெரிய
கோடீஸ்வரனாக இருந்து ஊழியத்துக்கு வந்தவர். வசனத்தை கடந்து போகக்கூடாது, அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறணும். உன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். வாசிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இந்த மனநிலைக்கு நமக்கு வருமா? அதாவது நமக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து தேவனுடைய கிருபை இருக்கணும், ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும், என்ன இருக்கணும், என்ன இருக்கணும்? சத்துருக்களை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு பெரிய வரம் கொடுத்துருக்காரு. என்னென்னா ஆசீர்வதிக்கிற வரம். என்ன வரம்? எல்லா ஊழியக்காரனும் அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்த வரம் என்னது? ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்போ ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்காரு. அதே நேரம் சபிக்கிறதுக்குரிய வரமும் நமக்குள்ளே இருக்குது. தெரியுமா அது உங்களுக்கு? நீங்கள் ஒரு ஆளை சபிச்சிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? அதை சபிக்கப்பட்டுருவாங்க. நான் ஒரே ஒரு முறை என் கால் தூசிய ஒரு கடையில் தட்டிட்டு வந்துட்டேன். அவன் ரொம்ப வம்பு பண்ணிட்டான், என் கூப்பிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். அப்போ நான் மலிவனாக இருந்த காலங்களில், அப்போ தான் வந்து கல்யாணம் முடித்து ஒரு 2-3 வருஷம் ஆகிருக்கு. நான் நேரம் கடையில் போய் உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் ஒன்றுக்கும் இணங்க மாட்டேன்ட்டான். என் பொருளும் அவங்ககிட்ட இருக்குது, பணமும் அவங்ககிட்ட இருக்குது, எதுக்கும் இணங்க மாட்டேன்ட்டு. எனக்கு கோவம் வந்துடுச்சு. நேராக வந்து வாசலில் நின்று ஷூ கால்ட்டு 3 தடவை இப்படி தட்டிட்டு அம்பாட்டில் ஸ்கூட்டரில் ஏறி வந்துட்டேன். நான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் அந்த மேனேஜர் சொன்னார், அவர் ஒரு மாதிரியார், அவர் கால் தூசி நம்ம கடையில் தட்டக்கூடாது, போய் அதை பேசி சமாதானம் பண்ணுங்கள், அவர் கூப்பிடுங்க, அவர் கிடக்கார், இவர் கால் தூசி என்ன என்ன செய்யும் அப்படின்ட்டு. அது என் காதில் கேட்கு. நான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சில மாதங்களுக்குள்ளே அந்த கடை பூட்டிட்டு, அண்ணன் தம்பி 3 பேர், சக்திவேலு, முருகவேலு, சுந்தரவேலு, 3 பேரும் பாகப்பிரிவினை வந்து பிரச்சனையாகி கடையை மூடிட்டாங்க. நான் ஒரு நாள் திருநெல்வேலி தெப்பக்குளம் இருக்கு இல்லையா, அந்த தெப்பக்குளத்துக்கு முன்னாலே இந்த பக்கம் கடை, இந்த பக்கம் தெப்பக்குளம், அதில் ஸ்கூட்டர்லாம் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். டிராஃபிக்காக இருந்துச்சு. நான் அப்படியே பார்க்கவும் தங்கம் கேசட்ஸ்ன்னு போட்டுருந்துச்சு. பார்த்த உடனே அதில் உட்காந்துருக்கிறவர் அந்த கடையில் மேனேஜராக இருந்தது. ஆமாம். நான் உடனே ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திட்டு, சார் நீங்கள் என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் கம்பெனி என்னாச்சு அப்படின்னு அவர் சொன்னார், நீங்கள் ஃபாதர் தானே அப்படி? ஆமாம். அன்றைக்கி தான் நீங்கள் கால் தூசியை உதறிட்டு போயிட்டீங்கல்ல, எங்கள் முதலாளிக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியலை. நீங்கள் தூசியை தட்டிட்டு போனீங்க, அடுத்த மாதமே அவங்க அண்ணன் மூத்த அண்ணன் வந்து பாகம் பிரிக்கணும்னு கேட்டு கடைசியில் ஒன்றும் அது அடப்படாமல் இப்போ அது மூடி கிடக்கு, இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரலை அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சே, நான் ஒரு போதகர் வந்து என்ன செஞ்சுருக்கக்கூடாது, கால் தூசியை உதறிடக்கூடாது. ரொம்ப மன வேதனை. எப்படி பரிகாரம் பண்ணுறது? சில மாதங்கள் நினைக்கிறேன், சில மாதங்களோ சில வருஷங்களோ கழித்து நாங்கள் ஒரு பாட்டு புஸ்தகம் பிரிண்ட் பண்ணோம். அப்போ அந்த டயசஸ் மேனேஜர் வந்து, ப்ரெஸ்ஸில் உள்ள மேனேஜர், நீங்கள் வாங்க பாஸ்டர், அந்த டைப் செட்டிங் பண்ணுறவர் வந்திருக்காரு, நீங்கள் வாங்க, உங்கள் ப்ரெசன்ஸில் நான் பேசி அந்த ஆர்டரை கொடுக்கணும் அப்படின்னு. சரி, நான் உடனே போனேன். அப்படி போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்து அவர் உட்காந்துருக்காரு. அது 2-3 வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் மேனேஜர் சொன்னார், அவர் வந்து மிஸ் ஆர்தர், இந்த இவங்க இவர் தான் அந்த டைப் செட் பண்ணி கொடுக்குறவர் அப்படின்னு. இன்னும் அப்படி திரும்பி பார்த்தா அது யார்? நான். அவன் தான் என்னை வேகப்படுத்தி கோபப்படுத்தி கால் தூசியை உதற வச்சு ஆசாமி உட்காந்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் கம்பெனி தானே அப்படின்னு. ஆமாம் சார், என்னையே தெரியலை. நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன், இவருக்கே கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நான் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன்ல. எனக்கு இப்போ இது நல்ல உன் சத்ருவை சிநேகி. இப்போ சத்ருவை சிநேகிக்கக்கூடிய ஒரு தருணம் எனக்கு கிடச்சிருக்கு சார், இவருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் தான் ஃபாதர் அப்படின்னு. அப்படியே ஃபாதர்னு எழுப்பி நின்னாங்க. ஆமாம், நல்லா இருக்கீங்களா, ஏன் கடை என்னாச்சு அப்படின்னு. சார், அது எங்களுக்குள்ள பாகப்பிரிவினில் பிரச்சனையாயிற்று, என்னால் இப்போ அதை நடத்த முடியல. நான் எங்கள் மாமனார் வீட்டோட போயிட்டேன். எங்கள் மாமனார் வந்து எனக்கு இந்த டைப் செட்டிங் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து டைப் செட்டிங் இந்த இதை வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட், உங்களுக்கே இதை கொடுக்க சொல்லியிருக்கேன், நீங்களே எங்களுக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டு கூட பேசலை, கேட்குற ரேட்டை கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு சாம வந்துட்டு இப்போ நேசிக்கிறோங்கிறத காட்டணும், அதுக்கு நம்ம பரிகாரமும் தேடணும். சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார்ல, சத்துருக்களை சிநேகிங்கள், வாசிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அதுக்குரிய மனப்பக்குவம் நமக்கு வருமா? நம்மளை பகைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். மனசு வராது. அதான் நம்ம ஊழியக்காரங்க லட்சணமே அங்கே தானே தெரியும். அவன் வேலை பார்ப்பான், காலை வாருவான், மண்டையில் இருக்க முடிய பிடுங்கிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நான் பாஸ்டர் இஸ்ரேலுக்கு சொன்னது தான், பாஸ்டர் நீங்கள் நான் இதை விட இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு கத்துற உங்களை கொண்டு போகிறாரு. நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, வெறுப்போ கசப்போ உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். டெய்லி யாருக்கு ஜெபம் பண்ணாலும் பண்ணாட்டில் யாருக்கு பண்ணிடணும்? அந்த பழைய தலைவருக்கும் இந்த சாலமோனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண தவறக்கூடாது. நான் சொல்லலாம், அது செஞ்சீங்கல்ல. டெய்லி ஜெபம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கலை, ஜெபம் பண்ணலை, சத்ருவை நேசிக்கலை, சத்ருவுக்கு ஆகாரம் கொடுக்கலை அப்படின்னா நம்ம இருதயம் கல்லாக போய் மண்ணாக போயிடும். நம்முடைய இருதயம் எப்படி போயிடும்? கல்லாக போயிடும். ஏன்னா மன்னிக்கிற சுவாமம் போயிடும், உதவி செய்கிற சுவாமம் போயிடும். நீங்கள் ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய, அதுக்கு தான் அதைத்தான் அவர் கடைசியில் சொல்கிறாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு எப்படி இருக்கிறீர்கள்? அப்போ பரமபிதாவுக்கு புத்திரனாக இருந்தால் சத்ருவை என்ன செய்யணும்? சிநேகிச்சாகணும், துரோகம் பண்ணவனை மன்னிக்கணும். ஆனால் இவங்க சொன்ன உடனே இவர் ஆரம்பத்தில் கஜாபிஜான்னாரு. என்ன தான் சொன்னாலும் இஸ்ரேல் இதுதான் மேட்ரு. அவன் என்னத்தையும் பண்ணிட்டு போகிறான், ஆனால் நீங்கள் வம்பா போயிடாதீங்க. உங்கள் இருதயம் கடினமாகிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க மற்றவங்கள மன்னிக்க முடியல, மன்னிப்பு கேட்க முடியல, இணங்க முடியல. ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கும்? இதனால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நமக்கு தான் பிரச்சனை. அடுத்தவர்களை மன்னிக்காத நமக்கு தான் பிரச்சனை. நம்ம மன்னிக்கலை அப்படின்னா என்ன செய்வோம்? திரும்ப திரும்ப அவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டே இருப்போம். இருதயம் அவுட் ஆகிட்டா, குறை பேசின ஒரு இருதயத்தின் மாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரமும் ஜபமும் கத்திருக்கோம்னாலே எப்படி போய் பிரீதியாக இருக்கும்? நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் எல்லா அக்கிரமும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பேசுவேன், சோமும் பண்ணிக்கிடுவேன். அது இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜபம்லாம் இல்லை, 12 மணி நேரம், 24 மணி நேரம், 72 மணி நேரம் ஜபம். நான் சொல்கிறேன், அந்த ஜபம் வந்து கூரைக்கு மேலே போகாது, ரிசல்ட் இருக்காது. ஏன்னா நீங்களே சரியில்லை, நானே சரியில்லைல்ல. முதல்ல நான் என்ன செய்யணும்? இப்போ நான் அன்றைக்கி 20 பேரை உடச்சி கொண்டு போனாங்க. அதில் ஒரு 2-3 குடும்பம் திரும்பி வந்து அதில் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், எனக்கு ஏர் முகத்தில் தான் இருக்குது, வளர்முகத்தில் தான் இருக்கிறேன். அவங்க கண்ணுக்கு முன்னால் கத்தர் என்னை நல்லா தான் வச்சுருக்கிறார், எந்த குறையும் இல்லாமல் கத்தர் வச்சுருக்கிறார். நான் சபையை உடைச்சேன், அந்த சபை எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு மார்பு தட்ட முடியுமா? அதுக்கு தான் கத்தனி அவனை மன்னிச்சிருந்தார். நான் மன்னித்தேன், சபையிலே சொன்னேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லார், அவனை நீ மன்னிச்சிரு அப்படின்னு. நான் உடனே பிரசங்கத்துக்கு இடையில் சொல்கிறேன், இந்த சபையை உடச்ச இந்த ஆளை மன்னிக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தயவு செய்து எல்லோரும் உங்கள் இருதயத்தில் இருந்த கசப்புகள்லாம் விட்டு மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அண்ணன் கையை வைத்து ஆமேன். அன்றைக்கு அந்த கசப்பு நம்மளை விட்டு போயிடுச்சு. அது கிருபை. கிருபை உங்களை ஆட்கொள்ளுமானால் உங்களை இருதயம் வந்து தெய்வீக இருதயமாக மாறும். துன்மார்க்கனுக்கும் பாவிகளுக்கும் நல்லோர் மேலே பெய்கிற மழையை அவர்களுக்கும் கத்தர் கொடுக்குறாருன்னு வேதம் சொல்லுது. யாருக்கு? நல்லவங்களுக்கு மட்டும் மழை பெய்யலை. மழை யாருக்கு பெய்யுது? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் அவனுக்கு என்ன ஆகுது? மழை பெஞ்சிட்ருக்கு. அதான் ஆண்டவருடைய கிருபை, அதான் அவருடைய இரக்கம். நம்ம எப்போ ரச்சிக்கப்பட்டோம்? யோக்கியமாக இருக்கையில் ரச்சிக்கப்பட்டோம். நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக சிலுவையில் என்ன செஞ்சினார்? ரத்தம். அப்போது நம்மெல்லாம் பாவிகளாக இருக்கும்போது தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்தார். அதனால தான் நீ மற்றவங்கள மன்னி, உன்னையை நான் மன்னிச்சேன்ல, நீ அவங்கள மன்னிச்சிரு. உன்னை நான் ஆசீர்வதிக்கிறல்ல, நீ அவங்கள ஆசீர்வதிங்க. இப்போ சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொன்ன சிலர் சொல்லுவாங்க, ஆமாம் பெரிய இவர் பிஸ்தா, இவர் ஆசீர்வதிக்கலாம், நமக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. மூர்த்திலும் தவறு. உங்களை யாரை கொண்டு ஆசீர்வதிக்க நிர்ணயிச்சிருக்காரோ அவங்கள கொண்டு தான் கத்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை அவர்கள் வாயில் போட்டு அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். மேலே வானத்திலேருந்து அவர் கையை அங்கேருந்து இங்கே நீட்டி உங்களை தொட்டுன்னு ஆசீர்வதிக்க மாட்டார். அதுக்குன்னு கத்தர் நம்மளை நடத்துகிறவர்களை வச்சுருக்கிறாங்க, ஆவிக்குரிய தலைவர்களை வச்சுருக்கிறாங்க, ஆவிக்குரிய தகப்பனை வச்சுருக்காங்க. இந்த கூட்டங்களில் இப்போ நான் நடத்துகிற எல்லா கூட்டங்களையும் முதல்ல நான் சொல்கிறது, முதல்ல உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை தேடுங்க. ஏன்னா நிறைய பேர் தொலைச்சிட்டாங்க. யார ஆவிக்குரிய தகப்பனை தொலைச்சாச்சு? தொலைச்சிட்டாங்கன்னா அறுத்தங்க மறக்கலாம் இல்லை, வருத்தங்களும் கோபங்களும்
வருத்தங்களும் கோபங்களும். அந்த அந்த பாடுபடுத்தல்னால் இப்போ ஜோஷ்வா நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. அந்த பாடு படுத்தினதுனால அந்த பாடுக்கு எதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தார் யோசேப்பா? அந்த பாடு சகோதரர்கள் படுத்தலைன்னா அவன் அவன் போய் எகிப்தில் வந்து இவர்களுக்கு படி இழக்க முடியாது. அந்த பாடுகளுக்கு அவனை அவன் அவனை உட்படுத்தினார் ஆண்டவர். அவன் தெரிப்பொண்டு போகல, சிறைச்சாலையில் 13 வருஷத்துக்கு மேலே இருந்தான். அந்த இடம் தான் அவனை மோல்டு பண்ணிச்சு. நம்மை வளர்த்த தலைவர்கள் கையில் கத்தர் ஒப்பு கொடுத்து அவர்களாக நம்மளை பார்த்து ரிலீஸ் பண்ணுகிற வரைக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும், அடங்கி இருக்கணும். சிலர் வந்து கத்தர் ஊழியத்துக்கு அழைத்ததுனால அவங்க வந்து என்ன செய்வாங்க? போவாங்க, நான் போயிட்டு வரேன் பாஸ்டர்யா, எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆள் வேணும். அவங்க தேவனுடைய நடத்துதலை உணர்ந்துக்கிட்டால் அவங்க ஜோம் பண்ணி கத்தரே ஒருவேளை இவனை கொண்டு போனாலும் போகலாங்க, வா சபையில் வச்சு ஜோம் பண்ணி நீ போயிட்டு வானா அனுப்புவாங்க. அது பக்குவப்பட்ட தலைவர்கள் செய்வாங்க. பக்குவப்படாத தலைவர்கள் செய்ய முடியாது, சாமம் போட்டு அனுப்பிடுவாங்க, நீ எங்கே போனாலும் வழங்க மாட்டேன்டுவாங்க. பட் அது வந்து தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த வார்த்தை பலிக்காது. விழுப்புரத்தில் போன வியாழக்கிழமை 2 மாதமாக ஒரு ஊழியக்காரர் வராரு. அவர் இந்த வாரம் தான் அவர் சாட்சி சொன்னார். 14 வருஷம் சிபிஎம்மில் இருந்திருக்காரு. 14 வருஷம் சிபிஎம்மில் இருந்து இப்போ அவர் வெளியே வர்றாரு. அப்போ அவங்க சீப் பாஸ்ட்டு போய் உட்காந்து பேசுகிறாரு, ஐயா கத்தர் என்னை ஊழியத்துக்கு கிடைக்கிறாரு, நான் போகிறேன். ஊழியம்னாலே சிபிஎம் மட்டும்தான் ஊழியம், வேறு எதுவுமே ஊழியம் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கத்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, நான் போகணும் அப்படின்னு. அப்போ இங்கேயே நீங்கள் ஊழியம், இனி ஆண்டவர் இங்கே ஊழியம் செய்ய அழைக்கலை, ஏன்னா வெளியில் தான் கொண்டு வர்றாரு. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. சரி நீங்கள் வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். ஐயா பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஜெபம் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். அவர் ஒரு நல்ல சிபிஎம்லேயும் சில தெளிவானவங்க இருப்பாங்கல்ல, அவர் உடனே முழங்கால் போடுங்கன்னு முழங்கால் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணி அனுப்ப மாட்டாங்க, அப்படி ஜெபிக்கிற மனப்பக்குவம்லாம் கிடையாது. அந்த வெள்ளைச்சட்டைக்குள்ளே வெள்ளைச்சிப்பாவுக்குள்ளே அப்படிப்பட்ட இருதயமெல்லாம் கிடையாது. அவர் ஒரு நல்ல தேவ மனுஷன், ஜெபம் பண்ணி சரி பண்ணி போயிட்டு வா, போய் ஊழியம் செய்ய அப்படின்னு. இப்போ போன மாதம் யாரோ சொல்லி அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அப்போ தான் அவர், நம்ம சிபிஎம்மை விட்டால் வேறு நல்ல ஆழமான செய்திகள் இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நமக்கு அதை விட ஆழமான செய்திகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இனி ஒழுங்காக நம்ம வந்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதம் அந்த பாஸ்டர் வந்து, நான் போகிறேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நான் வரணும், ஆனால் ஒரு எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாஸ்டர் இறந்துட்டார், என்ன செய்ய நினச்சிக்கிட்டு இருக்கேன். திரும்ப அவர் சொன்னார், சாட்சியில் சொல்கிறாரு, அவர் எல்லாம் பழகி முதிர்ச்சி அடைந்து இறந்துட்டார். இப்போ அதில் போய் நான் நிக்கலைனாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு இப்போ தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த போதனை வேணும், சரி அதை சாயங்காலம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இன்றைக்கி வந்தால் எனக்கு தேவையான எல்லா வார்த்தைகளையும் கற்று தந்துட்டார். அப்போ தான் அந்த பகுத்தறியக்கூடிய அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, பகுத்தறியும் வரம். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இவர் அங்கே இல்லைனாலும் அடக்கம் நடக்கும். சாயங்காலம் போய் கூட என்ன செஞ்சுக்கலாம், பங்கெடுக்கலாம், அல்லது துஷியில் போய் கேட்டுட்டு வந்துடலாம். ஆனால் அந்த டீச்சிங் இன்றைக்கி விட்டாச்சுன்னா நீ அடுத்த மாதம் தான் இந்த நாளில் அந்த டீச்சிங் கிடைக்கும். இதை இதைத்தான் அதான் அந்த வளர்ந்து வரும்பொழுது அந்த பக்கம் வரும். அவர் சொன்னார், நான் அடுத்த மாதம் என் மனைவியோடு வருவேன், அடுத்த மாதம் என் மனைவியோடு வருவேன். ஏன்னா இங்கே நமக்கு தேவையான வார்த்தைகளை கத்தர் பேசுகிறார். இன்னும் நீங்கள் வந்து இந்த இன்றைக்கி நடக்கிற கூட்டத்திற்காக அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஊழியத்துக்கு வேண்டிய அத்தனை ஆலோசனைகளையும் கத்தர் இங்கே இருந்தே பேசிடுவார். நீங்கள் என்ன வேணும்னு அங்கே நினச்சிக்கிட்டு வர்றீங்களோ அது இங்கே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அதாவது ரிசீவ் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் ஆண்டவர் ஆண்டவர் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். சும்மா பேருக்கு நம்ம வந்து பங்கெடுக்கோங்கிறது அல்ல. இப்போ நானும் பேருக்கு வரல, இந்த கூட்டத்துக்காக நானும் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எங்கள் சபையில் உபாசம் போட்டு ஜோம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஊழியக்காரங்க, கணத்துக்குரியவர்கள், டைமை எல்லாம் செலவு பண்ணி எப்படி இன்றைக்கி ஒரு நாள் நமக்கு போயிருது இல்லை, எனக்கும் ஒரு நாள் போயிருது, உங்களுக்கும் ஒரு நாள் போயிருது. ஒரு நாள் நம் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து கேட்கும்போதே நமக்கு அடுத்த கட்டம் நாம் ஊழியத்தில் நகர்ந்து போவதற்கும், ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்வதற்கும், குணங்களில் ஷேப் பண்ணுறதுக்கும் இந்த கூட்டத்தில் கத்த நமக்கு ஒரு கிரியை செய்ய வேண்டும். ஆமே அது ஆமன்னு சொல்கிறவங்க கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது இல்லை அப்படின்னா நான் வர்றதும் வேஸ்ட்டு, நீங்கள் வர்றதும் வேஸ்ட்டு. அந்த மைக்கை கொடுங்க. நீ எழும்பி கொண்டு வந்து கொடுக்கணும், நீ ஒரு ஆளை வேலையாகுது எங்கோ. ஆ பாஸ்டர் சொல்லுங்கள். பாஸ்டர் வந்து எப்போதுமே நேற்றே வந்து தகவல் சொல்லுவாங்க, ஆனால் சொல்லலை, தகவல் சொல்லலையே அப்படி நான் நினச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சிவகங்கை போக வேண்டியிருக்குது, அப்போ அதுக்குள்ளே நான் ஆயிரத்துக்கு ஆண்டவர் அப்படி வச்சுட்டாரோ
அப்படி நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அவன் பாருங்கள், நேற்று ஒரு ஆண்டவர் தரிசனத்தை காட்டுகிறேன். இப்போ இந்த கடந்து அந்த பாலம் இருக்கும், இந்த பாலத்தில் ஒரு பெருங்கூட்டம் பெருங்கூட்டத்தை காட்டுகிறார். ஜெபத்தில் அந்த கிரியில் அழிச்சதுக்கு பிறகு காலையில் ஃபோன் பண்ணுறேன். ஏன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எப்படி ஃபோன் பண்ணலையா, அப்போ கேன்சல் பண்ணிட்டாங்களோ கூட்டத்தை, ஏதோ கேன்சல் பண்ணிப்பாங்களோ என்று சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பிசாசுகள் பாருங்கள், இந்த கூட்டத்தை தடை செய்ய அப்படிப்பட்ட கூட்டங்கள் நிற்குது அந்த இடத்துல. அதை அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து ஃபோன் வருது சொல்கிறாரு, நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் பிசி பிசி வந்தது எடுக்கலை அப்படிலாம் சொல்லிட்டாரு. அதனால் இந்த கூட்டத்துக்கு பர்டிகுலராக அது காலையில் வந்து சொன்னேன், பாஸ் இந்த கூட்டத்துக்கு தடைகள் இருக்கத்தான் செய்யுது, ஏன்னா அப்படி சத்தியங்களோ ஆலோசனை வெளிப்படுறதுனால அது பர்பஸாக வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லி அது பற்றி பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட் இல்லை பாஸ் சொல்கிறது ரைட்டு. எங்கே நமக்கு சத்தியம் கிடைக்கிறதோ, எங்கே நாம் உருவாக போகிறோமோ, அதில் வந்து கலந்து கொள்ளாதபடிக்கு நமக்கு தடைகள் நிறைய வரும். ஆனால் நீங்கள் பகுத்தறியும் வரமுடையவர்களாக இருந்தால் இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போ நான் ஆரம்ப காலங்களில் நான் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன், இந்த ஊழியக்காரங்களை உருவாக்குற இந்த கூட்டத்தை நான் நடத்துகிறேன், எனக்கு இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு எந்த விதத்திலும் எனக்கு ஒரு தடுதலை வரக்கூடாது, தடங்கள் வரக்கூடாது. யார் மூலமாகவும் எனக்கு இந்த தடங்கள், விசுவாசிகள் மூலமாகவோ, பாஸ்டர்மா மூலமாகவோ, பிள்ளைகள் மூலமாகவோ, அல்லது அந்த நடத்துகிற போதகருடைய மூலமாகவோ, வேலிடான ரீசன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா அந்த தடங்கள் வரக்கூடாது. நான் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணியிருக்கேன், அதில் நான் கமிட்டடாக இருக்கேன். அர்ப்பணிக்கப்பட்ட அந்த அர்ப்பணிப்பில் நான் தவறலை. இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஒரு வாஞ்சையை நீங்கள் வரும்போது நாங்கள் இல்லைன்னா என்னாகும், பிரச்சனை தானே. இப்போ எனக்கு அடுத்த மாதம் 29 நவம்பர், ஆமாம் நவம்பர் 29 அன்றைக்கி தான் நமக்கு அந்த மீட்டிங். நான் போன மாதமே பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், அந்த மீட்டிங் அன்னைக்கே ஒரு கல்யாணம் இருக்குது பாஸ்டர், எங்கள் வீட்டில் இருந்து வளர்ந்த பையனுக்கு கல்யாணம், மண்டபம் அந்த நாளில் தான் இருக்குது நாகப்பட்டினத்தில், சரி குடும்பமாக போகணும். அந்த டேட்டை அவங்க எனக்கு சொன்ன உடனே நான் இங்கே ஃபோன் அடித்து சொல்லிட்டேன், அந்த ஒரு மாதம் நீங்கள் கொஞ்சம் முன்னால் வச்சுக்கிடுங்க. ஆ சரி வச்சுருவோம், மூணு மாதத்துக்கு முன்னால் நான் சொல்லிட்டேன், அன்றைக்கி சொல்லிக்கலாம்னு இருக்க முடியுமா? அப்போ நமக்கு என்ன இருக்கணும், ஊழியத்தில் சின்சியாரிட்டி இருக்கணும், சின்சியராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான், நான் தான் சொல்லலை, நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் ஜோம் பண்ண, மணிக்கணக்கெல்லாம் நீங்கள் ஜோம் பண்ண வேண்டாம். ஆண்டவரே நாளைக்கு நான் அந்த மீட்டிங்க்கு போகிறேன், எனக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது உங்களுடைய அனுபவத்தோடு அனுபவத்தை கூட்டும்படியாக, பலத்தின் மேல் பலம் அடையும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மெருகூட்டப்பட்ட வாழ்க்கை மாடும்படியான வார்த்தைகளை பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். அப்போ தான் அபிஷேகத்தின் மேலே அபிஷேகம் இறங்கும், வல்லமையின் மேலே வல்லமை வரும், கிருபையின் மேலே கிருபை நமக்கு கிடைக்கும், அடுத்த நம்முடைய ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு நேராக நகர்த்து செல்வதற்குரிய ஆலோசனைகளை தேவனே நமக்கு பேசுவார். ஆமென். ஏதோ நம்ம கூல் பாஸ் இஸ்ரேல் கூப்பிட்டாரு வரலனா அவர் எதுவும் வருத்தப்பட்டுக்கிட கூடாது, அந்த அந்த நினைப்பில் நீங்களும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், இதை நான் உருவாகுகிற ஒரு கூட்டம், அந்த உருவாகுகிற கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து நான் என்ன செய்யணும், உருவாகணும் அப்படிங்கிற அந்த மனநிலை, அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த ஜபம் இருக்குமானால் நாம் வந்துவிட்டு நாம் ஒரு நாளும் வெறுமையாக போகவே மாட்டோம். ஒரு நிறைவையும் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு கிருபையும் கர்த்தர் நமக்கு தந்தை அனுப்புவார். அல்லேலூயா. என்னை முதல்ல நிரப்பி கொண்டு வருவார், அதனால உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே பூரண சற்குணனா இருக்கணும்னா நமக்குள்ள ஆண்டவரை போன்ற அவருடைய புத்திரராக இருக்கக்கூடிய அந்த தன்மை, ஆண்டவர் எப்படி அகில உலகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறாரோ, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறாரோ, அதுபோல நீங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு வெறும் உலகத்து மேன்மை இல்லைங்க, ஆவிக்குரிய மேன்மையே மேன்மை. இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்டைலோ, உலகத்தில் இருக்கிற பொருளோ, வீடோ, காரோ, வசதியோ, அது உலகத்தான், இதை விட டபுள் மடங்கு வச்சிருக்கான். நம்ம வச்சிருக்கிறது பீத்தல், ஒன்றும் இல்லாத கந்தை. ஆனால் அவர்களை ஆசீர்வதிப்பதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் கையிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் அது விசேஷமானது போல, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு நம் ஒருவரை ஒருவர் மதிக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கென்று சில கிருபைகளை கற்று தந்திருக்கிறார். அது எனக்கு அந்த கிருபை இல்லை. இப்போ ராஜபாளையத்தில் வந்து என்னைய ஊழியம் செய்யச்சோன்னா என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு அழைப்பு இங்கே இல்லை. உங்களுக்கு அழைப்பு இங்கே இருக்குது. நீங்கள் பேட்டையில் வந்து ஊழியம் செய்ய முடியுமா? அது முடியாது. உங்களுக்கு இருக்கிற அழைப்பு வேறு. எந்தெந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே உங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லாத ஆளு, ஒரு நாள் தாழ்வு மனப்பானைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு நாள் இதை நான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, பழையப்பேட்டையில் செல்வேன் அவர் பாஸ்டருக்கு தெரியும். ஒரு நாள் என்கிட்ட வந்து, பாஸ்டர் எனக்கு ஒரு காரியம் சொல்லணும், விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, என்னப்பா சொல்லு. அது எனக்கு ஸ்டூடெண்ட், சங்கரன் கோயிலில் ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டுருந்தாங்க,
அங்கே ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா திடீர்னு மகனுக்கு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, ரெண்டு மூணு நாளாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஊழியக்காரையும் கூப்பிட்டு சோம் பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த அம்மா அசைஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை, அந்த மௌனமாகவே அப்படியே இருக்குது சாப்பிடும். அதனால் மற்ற எல்லாருமே சாப்பிடாமல் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சோமனுங்களேன்னு கூப்பிட்டாங்க. நான் சரின்ட்டேன். அவங்க கார் அனுப்பிட்டாங்க. நான் என் மனைவியும் காரில் போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் சங்கரன் கோயிலுக்கு முன்னால் போகும்போது எனக்குள்ளே ஒரு திடீர்னு எண்ணம், எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து சோம் பண்ணிட்டாங்க, அந்த அம்மா சாப்பிடலை, நான் போய் சோம் பண்ணி அங்கே என்ன நடந்துற போகுது, ஒருவேளை நான் சோம் பண்ணி அந்த அம்மா சாப்பிடலைன்னா வெக்கமாக போயிருமே அப்படின்னு நினச்ச உடனே ஏசி காருக்குள்ளே வேக்க ஆரம்பிச்சிட்டேன். காலு கையெல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டேன். தோத்துறோம் செல்வி சோம் பண்ணு, நம்ம போயிட்டு வெக்கப்பட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு செபத்தோடு போனோம். ஆண்டவரே எப்படியாவது மானத்தை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் போய் எங்கள் உள்ளே போனோம்னா அந்த அம்மா இப்படி உட்காந்துருந்தாங்க. இதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு அவர் மூத்த பையன் சொன்னார். நான் போய் ஏமா தோத்துறோம், வாங்கம்மா சாப்பிட்றதுக்கு அப்படின்ன உடனே எழும்பி வந்துட்டாங்க. ஒன்றுமே செய்யலை. அவங்களும் நாங்கள் சொன்ன உடனே இங்கே பிரியாணி அனுப்பிடணும் அப்படின்னு ஆட்டை எடுத்து பறக்கு கடைக்கு, அங்கே உள்ள சுல்தானியா பிரியாணி, சங்கரவேல் பிரியாணி ஃபேமஸ் இல்லை, கட்டாமல் போய் அங்கே வாங்கி கொண்டு வந்து வச்சு அந்த அம்மா சாப்பிட்டுட்டு இவனை ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனால் இவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம், எப்படி இது நடந்தது, இது எப்படி நடந்தது. அப்போ என்கிட்ட வந்து அவன் கேட்டான், பாஸ்டர் எனக்கு இது புரியவே மாட்டேங்குது, எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்னேன், செல்வி நீ எனக்கு ஸ்டூடெண்ட்டு, ஆனால் நானே அந்த இடத்துல போயிருந்தாலும் அந்த அம்மா சாப்பிட்ருக்காது. ஏன் தெரியுமா, உன்னை கொண்டு இந்த கட்டை அவிழ்த்து அந்த அம்மா சாப்பிடணும்னு கத்தை நியமிச்சிருந்துருக்கிறாரு. அதனால தான் உன்னை கொண்டு கத்தர் அந்த காரியத்தை செய்திருக்காரு. நானே போய் சொல்லியிருந்தாலும் அது என்ன செய்யாது. ஏன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷமானது. நீங்கள் யாரையுமே வந்து இவர் பெரிய ஊழியக்காரர், நம்ம சின்னவங்க, நம்ம என்ன சாதிக்க போகிறோன்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டும் சாதிப்பதற்கு கத்த ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொன்னால் ஆண்டவர் செய்வார். வாயில் கொலக்கட்டை வச்ச மாதிரி சில நேரம் விசுவாசிகள் உட்காந்துருக்காங்கள்ல, அது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஒன்று அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் அனுபவத்தில் தான் சொல்ல, நான் அவங்ககிட்டே சொன்னேன், உன்னை கொண்டு செய்கிறத என்ன கொண்டு செய்ய மாட்டார். இங்கே வந்து பெரிய ஆள் சின்ன ஆளுங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அவர் யாரை கொண்டு எதை செய்யும், இவ்வளோ பெரிய பலந்த உலகத்தில் இத்தனை ஆயிரம் பேரை லட்சக்கணக்கான ஊழியக்காரனை அழைத்து வைத்திருக்கிறாருன்னா அது சும்மா வேடிக்கைக்காக அழைச்சி வச்சிருக்காரு. அதனால தான் தானாய் ஒருவனும் என்ன அந்த ஊழியத்தில் ஈடுபட முடியாது. எதனால், யார் யாரை கொண்டு என்ன யாரை ரட்சிக்கணும், யார் யாரை எதுக்கு பயன்படுத்தணும், யார் யாருக்கு என்னென்ன கிருபை இருக்குங்கிறதெல்லாம் நிர்ணயிக்கிறவர் அவர். அதனால் எந்த ஊழியக்காரனும் யாரையும் தாழ்வாக நினைக்காதீங்க, உங்களை விட மேன்மையாக நினைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி நினைக்கக்கூடாது, ஆமாம், அவங்களுக்கு ஒருவேளை ஒரு 10-20 விசுவாசி தான் இருக்கலாம், உங்கள்கிட்ட 100 விசுவாசியாக இருக்கலாம். அந்தங்களை காலை அப்படி தூக்கி விட்டுட்டு ஏன் சபை பெருசுன்னா, உங்களால் அங்கே ஆட்கள் வரலை, தேவன் தான் ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கு. ஆமே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன். ஊழியத்திலையுமே பெருமைப்படக்கூடாதுங்கிறத நான் படித்த பாடம். பிள்ளைகளையும் நினைச்சும் பெருமைப்படக்கூடாது, ஊழியத்தை நினைச்சும் பெருமைப்படக்கூடாது. இம்மட்டும் நம்மளை நடத்துறாருங்கிறதுலையும் பெருமை இருக்கக்கூடாது. தாழ்மையாக கிருபையாக போனால் இன்னும் கடைசி வரைக்கும் செம்படுத்து ஓடலாம், இல்லை அப்படின்னா இடையில நின்ற வேண்டியதுதான். மனப்பக்குவம் ரொம்ப முக்கியம். பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும், அப்ப பூரண சர்க்குணரா இருக்கிறதுக்குரிய குவாலிபிகேஷன் என்ன, அதுக்குரிய தகுதி என்ன? 44 வசனம்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரனாயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன், ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். கையை ரெண்டு கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சுவாபத்துக்கு நீங்க வந்தா தான் நீங்க அவருக்கு பிள்ளை. அல்லேலூயா, ஆமென். அப்ப நமக்கு பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா, நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறதுக்கு. பிராக்டிக்கலா நீங்க அதை செய்யும் போதுதான் நம்ம இருதயத்தில் இருக்கிற கசப்பு தூர போயிடும். நம்ம ஜெபம் பண்ணா கத்தர் கேட்பார். ஆமே, நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிப்பார். நான் என் லைஃப்பில் அந்த ஒரு தடவை அந்த கால் தூசி உதனதுக்கு பிறகு ஐ எம் வெரி கேர்ஃபுல் நாட் டு கர்ஸ் எனி ஒன்.
ரெண்டுமே இருக்கு. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து ரெண்டு விதமான நீர் சுரக்காது. ஒரு ஊழியக்காரன் வந்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய அவன் சாபத்தை கொடுக்கிற ஒரு பாத்திரமா இருக்க முடியாது. கூடாதுங்கிறது இல்லை, முடியாது. ஏன் முடியாது? தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும் கிருபையை தான் கொடுத்துருக்காரு, ஆசீர்வதிக்கிற அதிகாரத்தை தான் கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிற வல்லமையை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கிறது வல்லமைன்னு நினைக்கிறீங்களா, கிருபைன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பெரிய கிருபைங்க. எல்லாராலையும் ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரு தலை எல்லாரு கையும் தலையில் வச்சா சிலர் நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க. தலையில் கை வைக்கிறதுக்கு சாமானி உங்களை யார் ஆவிக்குரிய தகப்பன் அவங்கள தவிர, நான்லாம் எங்கள் பாஸ் ராஜேந்திரன் ஐயாவை தவிர இதுவரைக்கும் யாரும் அவங்க சாகிற வரைக்கும் வேற யாரும் என் தலையில் கை வைக்க நான் இடம் கொடுத்ததே இல்லை. பெரிய பெரிய மிஷினரிகளுக்கெல்லாம் கூட இருந்திருக்கேன். என்னையை மேய்க்கிறதுக்குன்னு ஒருத்தர் கத்தர் வச்சுருக்காரு, அவர் தான் கடைசி வரைக்கும் மேய்க்கணும். என்னை கண்ட்ரோல் பண்ணதுக்குன்னு ஒருத்தர் கத்தர் வச்சுருக்காரு, அவர் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணும். நானுமே சாமானியமாக எல்லாருடைய தலையிலையும் கை வைக்க மாட்டேன். தோளில் வேணால் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப சிலர் இல்லை, நீங்கள் தலையில் கை வைங்கன்னு கையை எடுத்து தலையில் வைப்பாங்க. அதுவுமே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதவங்க தலையில் நான் கை வைக்க மாட்டேன். ஏன்னா கைகளை வைக்கிறதுல வந்து ஒரு உபதேசம், யார் தலையில் கை வைக்கணும் யார் தலையில் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும். எல்லார் தலையிலையும் நம்ம கையை வச்சிட முடியாது. நமக்குள்ள அந்த அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுறதுல ஞானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். ஷாபா பாபா பாபி யாராலாராது ஒரு அதிகாரத்தார. ஆமேன். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நல்ல அந்நிய பாச பேசி கத்திர துதி. திகாத கமர கலர் அதி அந்த அமிரபல நந்தர ரப உடரபி அரபா ஷபரபர அரபா அம்பிரபல ரப உடரபில ரப உதர அதி அரபா கமரபரமா அந்த ரபலபரமா. சத்துருக்களை சிநேகிக்கும் அந்த கிருபையை கத்த தருவாரா, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபையை தருவாரா, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் கிருபையை கத்த தருவாராக, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்கிற கிருபையை கத்த நமக்கு தருவாரா. அந்த விட்டு கேளுங்க, இந்த கிருபை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. கரபல பல ரதி அந்த இமரபல ரவி கந்தர ரவ ஷபரபல பல நபி கமனம. குணங்கள் நமக்குள்ள வர வளரணும் அப்படின்னா ஆவிய நிறைவு இருக்கணும், ஆவிக்குரிய கனி இருக்கணும், தேவனுடைய கிருபை இருக்கணும். அந்த கிருபை உள்ளவர்களால தான் இதை செய்ய முடியும். ஆகவே உங்களுக்கு எனக்கு அந்த கிருபையை தேவன் தருமடியாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு கொடுங்க. சத்ருவை சிநேகிக்கிற கிருபைய, துரோகிய மன்னிக்கிற கிருபைய ஆண்டவரே எனக்கு கொடுங்க. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் கிருபைய, நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவரே ஜபம் செய்யக்கூடிய கிருபைய எனக்கு கொடுங்க, 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 கொடுங்க. ரிக கக கக மமமதா அரில பலர கப சந்தர ரபௌடரம அபிர கலமன கப ரதுரவில ரதியம் தரல தர ரபௌ விபர கலவ சந்தர ரப. ஆமென், ஆமென். சென்னையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் கூட்டம், ஆவிக்குரியவங்களை உருவாக்குகிற ஒரு கூட்டம். ஏஞ்சலிக்கான ஒரு சிஸ்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்டர் ஏஞ்சலிக்கா, அது எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. ஒரு முறை அவங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்தும்போது ஒரு மருமக வந்திருக்கா, கணவன் மனைவி. அவங்க ஒரு வாரமோ 10 நாளோ நடத்துவாங்க, அங்கே தங்கி இருந்து பங்கு பெறணும். அந்த மருமகளுக்கு வந்து ஓயாமல் நீர் போய்கிட்டே இருக்கும். எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கல. அவங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க மன்னிப்பை பற்றி பேசுகிறாங்க. யாராவது இங்கே வந்திருக்கிற நீங்கள் மன்னிப்பு கேட்காமலும் நீங்கள் மன்னியாமலும் மன்னிப்பு கேட்காமலும் இருப்பீர்களானால் உங்களுடைய நோய் குணமாகாது. அதனால் இப்போ நீங்கள் யோசித்து நீங்கள் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணுன்னா முதல்ல முதல் ஸ்டெப்பு இந்த கூட்டம் முடிஞ்சவுடனே நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுங்க. இரண்டாவது, கூட்டம் முடிஞ்ச உடனே ஃபோனில் நான் பேசிடுவேன். மூன்றாவது, நான் அந்த கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே நேரம் அவங்ககிட்ட போய் நான் பெர்சனலாக மன்னிப்பு கேட்பேன். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் செய்தால் எப்பேற்பட்ட தீராத வியாதியாக இருந்தாலும் உன்னைய விட்டு கத்தர் சுகமாக்கிடுவார்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதில் இந்த நீர் போக்கு இருக்கு இல்லையா, அந்த போய்கிட்டு இருக்கிற அந்த மருமக ஒப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா புருஷனை பிள்ளைகளை மாமியார்கிட்ட அண்டை விடுறதில்ல, வீட்டுக்கே போக விடுறதில்ல, அவங்களும் இங்கே வர விடுறதில்லை. அதனால் அந்த அம்மா அப்படியே
அவங்க வீட்டில் உட்காந்துட்டாங்க, இவங்க குடும்பமாக இருக்காங்க. புருஷனுக்கு அம்மா போய் பார்க்கணும், அந்த வயசான காலத்தில் போய் பார்க்கணுமே, பார்க்க முடியாது, இங்கே முள் இருக்குது. கடைசியில் ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் எங்கள் மாமியார்கிட்ட கூட்டம் முடிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டேன். இந்த ஜபம் பண்ணிவிட்டு தொடர்ந்து கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது, யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு எழும்பவே இல்லை. என்ன வந்துட்டு சுகம் வந்துட்டு, எதனால்? நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்ன உடனே மன்னி, இன்னும் மன்னிப்பு கேட்கலை, முடிவெடுத்த உடனே இந்த செஷன் முடிஞ்ச உடனே, ஆமாம் நான் இது கூட எத்தனை தடவை எழும்பியிருக்கணும், மன்னிப்பு கேட்கன்னு சொன்னதுலேயே ஆண்டவர் என்ன சோமாயிட்டார. உடனே ஃபோன் பண்ணி உங்கள் அத்தைகிட்ட, அத்தை என்னை மன்னிச்சுக்கிடுங்க, உங்கள் மகனை என் பிள்ளைகளை அண்டை விடாமல் ஆக்குறது நான் தான், நீ தயவு செய்து மன்னிச்சிருங்க தான், மன்னிச்சிருங்க தானே மன்னிப்பு கேட்க. அங்கே மாமியாருக்கு இவளுக்கு என்ன ஆச்சுது? ஆமாம்மா நான் மன்னிச்சிட்டம்மா, நான் மன்னிச்சிட்டம்மா, நீ நல்லா இருமா, நீ நல்லா இருமா. நான் நேரம் இந்த மீட்டிங் முடிஞ்சதை நான் நேராக வர்றேன், அங்கே எல்லாருமா வந்து நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தான், நான் மாறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த நேரமே சர்வாங்க விடுதலை. அதனால நான் அப்படி ஆதியஸ்தரை பார்த்து ஆண்டு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சுகத்தோடு போ அப்படின்னு. நம்ம மன்னிப்பு கேட்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம், ஆனால் வியாதி மட்டும் நம்மளை விட்டு போகணும். அது எங்கேருந்து போகும்? அதனால தான் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து என்னை பூசி செபிப்பானாக, உங்கள் பரமபிதா அவனுக்கு என்ன கொடுப்பாரு? சுகத்தை அவர் கொடுப்பார். நம்ம ஆட்டிடியூடு பிஹேவியருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சீர்பொருந்த வேண்டிய விஷயத்தில் சீர்பொருந்தி சரியாக வேண்டிய விஷயத்தில் சரி ஆயிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? தெய்வீக சுகமும் விடுதலை கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இல்லை, மன்னிக்கிற சுவாமி நமக்கு இல்லை. நிறைய பேர் தன் மனைவியை மன்னிக்க மாட்டாங்க, புருஷனை மன்னிக்க மாட்டாங்க, அவள் பண்ண வேலைக்கு அதெல்லாம் மன்னிக்க கூடாது பஸ்ட்டை அப்படின்னு. இப்படி நீ சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் நீ யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நீயும் விளங்க மாட்டே, அடுத்தவங்களையும் விளங்க விட மாட்டேன். நம்ம பொசிஷன் என்ன தெரியுமா? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுறாரு, மழையும் பெய்ய பண்ணுறாரு. அவருக்கு தெரியாதா இவன் அக்கிரமக்காரன், இவன் அநீதியும் பொல்லாதவன், இவன் துன்மா இருக்கேன், தெரியுமா தெரியாதா? ஆனால் அவனுக்கு ஆண்டவர் கிருபியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, மழையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊழியங்கள் வளரலை, குடும்பம் தலைக்கலை அப்படின்னு சொன்னால் அது காரணம் நம்ம தான், வேற யாரும் இல்லை. இன்றைக்கு யாரை நீங்கள் மன்னிக்க முடியாமல் தவிக்கிறீங்களோ அவர்களை நான் மன்னிப்பேன் என்று இந்த கூட்டத்தில் நான் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் அந்த லிஸ்ட்டு எடுத்துருங்க, யாரை மன்னிக்க முடியலையோ அவங்கள மன்னிக்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்கணும்? என்னை மன்னித்து கொள்ளுங்கள்னு கேட்கணும். மன்னிக்காத வரைக்கும், மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அந்த நோய் போகாது, ஆசீர்வாதமும் வராது. ஆசீர்வாதமும் ஏன்னா நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கும்போது முதல்ல உங்களை தாழ்த்துறீங்க. உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? கிருபையை கொடுக்குறாரு. தாழ்மை உள்ளவனுக்கு கத்த நமக்கு, நம்மளை மாற்றணும், நம்ம சரியாகணும், நம்முடைய குணங்கள் மாறணும், பூர்ண சற்குணனாக மாறணும், இந்த மாதிரி செய்தியெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். இன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன செய்தி வேணும், என்ன செய்தி வேணும்னு விரும்புகிறாங்க? ஆமாம், ஆசீர்வாதம். உன் ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். எங்கே கூட ஆசீர்வதிப்பார்? தெற்கிருந்து வருதா, வடக்கிருந்து வருதா? ஆசீர்வாதம் உனக்குள் தான் இருக்கிறது, உங்களுக்குள் தான் இருக்கிறது, எனக்குள் தான் இருக்கிறது. நாம் சரியாகும் போது உள்ளிருந்தே அந்த ஆசீர்வாதம் முளைக்குது. எத்தனை பேர் ஆசீர்வதித்தாலும் இன்னும் 10 பேர் ஆசீர்வதிக்கிறதுக்குரிய ஸ்டாக் உங்கள்கிட்ட கத்த கொடுத்து வச்சுக்கு. ஆமென். அதான் அந்த அதிகாரம், என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதே. ஆமாம், பிதா மகிமைப்படும்படி. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த வரம், நமக்குள்ள இருக்கிற அந்த தாளந்துகள், அதை புதைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு தாளந்து இருக்குது, கிருபை இருக்குது, அது ஏன் கிரியை செய்ய மாட்டேங்கன்னா குணம் சரியில்லை, இருதயம் சரியில்லை, இருதயம் வந்து கடினமாகி கிடக்கு. இருதய கடினம் உள்ளவர்களால் மன்னிப்பு கேட்க முடியாது. அதுக்கு நியாயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீதிப்படி தேவனிடத்தில் மட்டும் நான் என் வாழ்க்கையின் அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் மட்டும் நீங்கள் உங்களை நீதி உள்ளவர்களாக காட்டி நான் என்ன தப்பு பண்ண, நான் செய்யவே இல்லையே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. கொத்துக்கறி போட்டு சட்டியில் போட்டு பொறிச்சு சாப்பிட்ருவாரு. ஆமாம், நிறைய ஊழியக்காரங்க தன்னை நீதிப்படுத்தி, நான் நீதிப்படுத்துவதற்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒரு நீதியும் நம்மகிட்ட இல்லை.
எல்லாம் இப்போ இந்த லட்சணத்தில் இருக்கணும். அது கிருபையினால் உயிரோடு இருப்பது கிருபை, ஊழியம் செய்வது கிருபை, ஆத்துமாக்கள் வருவது கிருபை. இன்னும் உங்களுக்கு ஆத்துமாக்களை தர வல்லவராய் இருக்கிறவர் உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து பெருக பண்ணுவார். அது எப்போ பெருகும் தெரியுமா? அவங்க குணங்கள் மாற மாற உங்களுக்கு ஆத்துமாக்கள் பெருகும். அல்லேலூயா, ஆமென். நீங்க மாற மாற உங்க ஊழியங்கள் மாறிக்கொண்டே வரும். ஆவியின் மேல ஆவி, அபிஷேகத்தின் மேல அபிஷேகம். நான் நீதிமான்கள் அல்ல சொல்லிட்டேன், நான் பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க இன்னும் உங்களை தாழ்த்த தாழ்த்த உங்க மேல கிருபையை அளவில்லாம கொடுப்பாரு. நான் தாழ்த்தினோம்னா எனக்கு இன்னும் கிருபையை கொடுப்பாரு. நான் பீத்திட்டு அலைஞ்சா பெருமைப்பட்டா அந்த கிருபை எடுபட்டு போயிடும். கலக்கல வலக்கல கத்தையில தந்தி அரபக்கபஷர். ஊழியக்காரங்க வாயை திறந்துச்சே, நீங்க மௌனமா உட்கார்ந்துருக்காருங்க. அது எந்த விதத்துல நமக்கு நன்மை தராது? நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்க கிடையாது. நீங்க வயசாளியா இருக்கலாம். நான் ரொம்ப ஊழியத்தில் வயசாகிட்டேன், மூத்தவன் சா என்ன, நான் நிறைய சாதிச்சிட்டேன், எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்தில், பட் ஸ்டில் இன்னும் கிருபை நமக்கு வேணும், இன்னும் தேவனுடைய இரக்கம் வேணும். அந்த இரக்கத்துக்கு கெஞ்சுவோம், வாயை திறந்து கெஞ்சுவோம், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்க, அந்த கிருபையை கொடுங்க, என் ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இப்படியே இருக்கக்கூடாது. நீங்க மாறினா ஊழியம் மாறும், நீங்க மாறினா உங்க மனைவி மாறுவா, மனைவி மாறின சபையை மாறும். ரகல ரபல ரதியந்தர ரபௌஷபலபலபா அரிரம ரகபல ரதியந்தர ரபௌஷபலபலமா அகிரமன ரபௌட ரபில அதிகத ரதியந்தர ரபௌட ரபில நிக வளர குரமில ரதியானமா அந்த ரபல ரபௌஷபலபலபா அந்த நிறைவை கத்த நமக்கு தரட்டும். பூரண சக்குனர் ஆகும்படிக்கு அவன் நெறிதிறன் வளைந்து கொடுத்தல் நீண்டு கொடுத்தல் மறுபடியும் அதே கிருபைக்குள்ள நம்ம வரத்தக்கதாக தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. மகமரபா நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, எல்லாம் எழுமை நில்லுங்க, எல்லாரும் எழுமை நில்லுங்க. நோட்டு பைபிள் எல்லாத்தையும் சேர்ல வைங்க. விக்கர் ரக சக்கர ரதியான ரூபக்கணக்க வல்ல ரதியாந்தர ரபௌட ரபியானமா ரபௌ ஷியானமா நிரப்ப முடியாது. நம்மளே அணைஞ்ச வழக்கு மாதிரி இருந்தா அங்க போய் தீ கொளுத்த முடியாது. நமக்குள்ள அந்த நிறைவு வரட்டும், அந்த நிறைவு வரட்டும். எனக்குள்ள அந்த நிறைவு இல்லைன்னா உங்களுக்குள்ள எப்படி நிறைவை கொடுக்க முடியும்? கருவின் யாரக்கலவ சுந்தர ரபவுடியா அபிரபல பலபலவ கைதட்டதுக்கு யோசிக்க வேண்டாம். அப்படி எல்லாரும் உட்காரும். இந்த கடைசி காலம் பெந்தகோஸ் காலமாக மாறணும். பெந்தகோஸ் காலம் காலம் அப்படின்னா என்னென்னா ஆதி அப்போஸ்தலருடைய காலம். எந்த காலம்? ஆதி அப்போஸ்தலருடைய காலம். அந்த ஆதி அப்போஸ்தலருடைய காலம் வந்து அவங்க வந்து குணத்தில் வந்து அவ்வளவு மேம்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டர் குணம். ரெண்டாவது அவங்களுடைய நடவடிக்கைகள் ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, மனப்பக்குவம் மனப்பாங்கு அருமையாக இருந்துச்சு. அவர்கள் கத்தர், அவர்கள் கத்தர். அந்த மனப்பாங்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எந்த அப்போஸ்தலனாவது அனாவசியமாக உட்காந்து யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருந்ததை வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான்? ஒரு இடத்துல கிடையாது. இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர் காலத்துக்கு நம்ம திருமணம், அப்போஸ்தலர் காலத்துக்கு திருமணம் அப்படின்னா அப்போஸ்தலர்களுடைய குணங்களும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளும் அப்போஸ்தலருடைய மனப்பாங்கும் நமக்கு வரணும். நம்முடைய சபை ஆதி திருச்சபையினுடைய மனப்பாங்கு நம்ம சபைக்கு வரணும். அவங்கள அந்த மாதிரி எஜுகேட் பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் நம்முடைய ஊழியத்தில் வெற்றி காண முடியும். இது இப்போ நம்ம இருக்கிற காலம் வந்து நோவாவின் காலம். என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, இப்போ ஊழியக்காரங்க எல்லாருமே சோர்ந்து தான் இருக்கிறாங்க. முதல் ஒரு போதகர் என்கிட்ட ஃபோனில் பேசினார், நான் ஒரு மாதம் நான் ஒரு ஊழியர் கூட்டம் வைக்கிறேன், அதுக்கு நீங்கள் வரணும். அந்த டேட் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு, ரெண்டாவது வாரம் நான் சரின்னு சொன்னேன். அப்பா சொன்னார், பாஸ்டர் ஆத்மாக்களே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர மாட்டாங்க, இருக்கணும்லாம் பிடிங்கிட்டு போகிறான், இருக்கணும் பிடிங்கிட்டு போகிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு. வேதத்தில் நீங்கள் வாசிக்கவில்லையா இது என்ன காலம்? மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்து நடந்தது போல் நடக்கு. நோவாவின் காலத்தினுடைய குணாதிசயம் என்ன? கீழ்படியில் பாமம் பெருகிச்சு, அடுத்து அவங்க செவி கொடுக்கல, பேழைக்குள்ளே வரணும்னு எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை, செவிட்டு பிரிய மாதிரி அவன் பாட்டில் கேட்டு போயிட்டான். அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்துமா ரசிக்கப்படலை. ஆனால் நோவா தான் தன் மனைவி தன் மருமக்கமாரு மகன் பேர பிள்ளைகள் இருந்தாங்களான்னு நம்ம தெரியல, அங்கே போடலை.
அவங்க அத்தனை குடும்பம் முழுவதும் எங்கே போயிட்டு? இப்போ நோவா 120 வருஷம் ஊழியம் செஞ்சதில் சக்ஸஸ் என்னது? குடும்பத்தை சபை அந்த வேலைக்குள்ள கொண்டு குடும்பம் அழியாமல் காத்தான். இப்போ இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சக்ஸஸாக இருக்க வேண்டியது என்னது? குடும்பத்தை காக்கணும், குடும்பத்தை கட்டி காக்கணும். கணவன் மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே, பிள்ளைகள் பெற்றோர் மேலே, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அதிக பாசத்தோடையும் அதிக பாரத்தோடையும் அதிக ஜபத்தோடையும் நாம் இருக்கிறது. எதை இழந்துடக்கூடாது? குடும்பத்தை இழந்துடக்கூடாது. இங்கே குடும்பத்தை இழந்து 1000 பேரை நீங்கள் மறுரூபத்தில் கொண்டு போனாலும் நோ யூஸ். முதல்ல ஆண்டவர் நம்முடைய கணக்கு யார்கிட்ட கேட்பாரு? ஓ மனைவி என்னாச்சு, உன் பிள்ளைகள் என்னாச்சுங்க? ஏலி வந்து தன் பிள்ளைகளை கண்டிக்காததுனால தான் கத்தர் அந்த குடும்பத்தை சபித்தார். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பிள்ளைகளை விட்டுறாங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுனேன், உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகளையும் விட்டுறாதீங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்கள் விட்டுறாதீங்க. நிறைய பாஸ்டர்ஸுக்கு பிள்ளைகள்கிட்ட பேசுகிற பக்குவமே தெரியல. ஏன் பிள்ளைகள் தகப்பனை விட்டு தூர போகிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகள்கிட்ட பக்குவமாக பேச தெரியல. எல்லா விசுவாசிகள்கிட்டையும் ரொம்ப பக்குவமாக பேசுவாங்க, ஆனால் யார்கிட்ட பேச மாட்டாங்க? பிள்ளைகள், வா அங்கே இருக்க, எடுத்துட்டு வா, போய் உட்காரு. அவன் எப்படி உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவான்? பிள்ளைகளை கண்டிக்கணும்னா இப்படியா கண்டிப்பாங்க? கண்டிப்பு வேறு, அன்பு வேறு, பாசம் வேறு. இந்த கண்டிக்கங்கிற போகிற வழியில் தான் இந்த நாய் குலைச்ச மாதிரி பிள்ளைகிட்ட குலைச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு பிள்ளைங்க கிட்டே வராது. இப்போ வராமல் இல்லை, இப்போ டேஞ்சர் இப்போ இல்லை, இப்போ உடம்புல ரத்தம் இருக்குது, எல்லாம் பேசுவோம். நாளைக்கு கீழே விழுந்து படுத்து கிடக்கையில் எப்போ அவர்கிட்ட நம்மளை தண்ணி எடு அப்படின்னா, இருங்க இந்த கிழவனுக்கு ஒரு வேலை இல்லைன்னு காது கேட்க சொல்லுவோம். ஒரு பையன், அவன் சின்ன பையனாக இருக்கையில் நோட்டை கொண்டு வந்து அப்பட காட்டும். காலையில் எழுந்திரிச்சு எப்பா இதை கழுத்து போடும், அம்மாட்ட வாங்கிட்டு விடா, நான் பேப்பர் படிச்சிருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவனுக்கு வயசு என்ன? 4-5 வயசு. அவன் உடனே அம்மாட்ட போய் கழுத்து வாங்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு டைமில் நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அங்கே இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தட்டி 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 விட்டு வந்தாச்சு. இப்போ அவன் கல்யாணம் முடிஞ்சு அவன் வீட்டில் இப்போ இவர் ரிட்டையர்ட் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அவன் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான், பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, எப்பா மகனே, எப்பா பேப்பர் படிச்சுருக்க, இப்போ போய் கூப்பிட்டு இருக்கியா? என்ன மனைவிட்ட போய் சொல்ல, இப்போ என்ன பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் என்ன? நான் போய் அவளாக கேட்கேன், மனைவி சொன்னாங்க அவன் எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து சின்ன பிள்ளையா இருக்கையில் கேட்டான், நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் பேப்பர் படிச்சுட்டு, இப்போ அவன் பேப்பர் படிக்கான், நீங்கள் சகிச்சுக்கிடுங்க. பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா, என்ன பெருமூச்சு விட்டாலும் நீ எதை விதைக்கிறாய் அதை தான் இருக்கும். நான் எல்லா போதகர்களுக்கும் நான் சொன்னேன், வயசு ஆக 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 பலன் குறைய 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 4 பேர் சொதையாக நமக்கு இருந்தால் தான் நம்ம கதை நடக்கும். இல்லை அவங்க கண்ணு முன்னால் நம்ம பேசினது, நம்ம எரிஞ்சு விழுந்தது, கோவப்பட்டது, கண்டி இவர் ஜோசப் சொன்ன மாதிரி கண்டிக்கணுமா? இவருக்கு மட்டும்தான் கண்டிக்க தெரியும், வேறு யாரும் கண்டிக்க தெரியாது. எப்போ கண்டிக்கணும், எப்படி கண்டிக்கணும், அரவணைத்து கண்டித்தால் தான் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு கேட்கும். ஏன்னா இது வந்து இப்போ வந்து மில்லேனியல் சில்ட்ரன். இந்த பிள்ளைகளை நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்தில் நம்ம ஏய் அப்படின்னு வந்து கையை கட்டிட்டு வந்து அவ்வளோ நிற்க மாட்டான். என்னப்பா கூப்பிட்டீங்களா என்ன? அவன் என்ன கேட்கையிலேயே நமக்கு இங்கே நாடி நரம்பெல்லாம் வந்து போயிடும். பொம்பளை பிள்ளைங்க அப்படி தான், ஆம்பளை பிள்ளைங்க அப்படிதான். எப்படி பார்ப்பேன் நம்ம பிள்ளைங்க அப்படி பேசுது? 1 வருஷம் வெளியில் படிக்க வச்சுட்டு நீங்கள் திருப்பி வீட்டை கூப்பிட்டு வாங்க, அந்த பிள்ளைகளுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் வித்தியாசமாக? நீங்கள் அடாப்ட் பண்ணணும், அப்படியே அரவணைக்கணும், ரொம்ப அரவணைக்கணும். அன்பு காட்டுறதுக்கும் அரவணைக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் என்ன இருக்குது? எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? இந்த மாதிரி குருட்டு பக்தி நமக்கு இருக்க போய் தான் பிள்ளைகளை தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆண்டவர் மேலே ஊழியத்தின் மேலே அவ்வளோ வாஞ்சையாம், பிள்ளைகளை நம்ம நேசிக்க மாட்டோம், மனைவியை நேசிக்க மாட்டோம். ஏன்னா இவள் ரொம்ப கத்தர் மேலே வைராக்கியம், கத்தர் மேலே வைராக்கியம் இருக்கன்னா முதல்ல மனைவி பிள்ளைகள் மேலே அன்பு காட்டணும். அன்பு காட்டுதல் என்பது வேறு, கண்டிப்பு என்பது வேறு. கண்டிப்பு எப்போ? தவறு செய்யும்போது. உடனே கம்பு எடுத்துக்கிட்டு ஏய் அதெல்லாம் இப்போ செல்லுபடியாகாது, தப்பு பண்ணிட்டாங்களா? கூப்பிடணும் பாப்பா உட்கார், மடியில் வைக்கக்கூடிய வயசாக இருந்தால் மடியில் தூக்கி வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா பக்கத்தில் சேரை போட்டு உட்கார வச்சு ரொம்ப பொறுமையாக அன்பாக பேசணும். நீங்கள் பேசுகிற விதத்திலேயே அவர்கள் தவறை உணர்ந்து மனம் திரும்பணும். மூர்க்கத்தோடையும் கோபத்தோடையும் எரிச்சல். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களுக்கு பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு தெரியல, பேச தெரியல. முந்த நாள் நான் ஒரு திங்கக்கிழமை மணிப்பூரில் உள்ளவங்க ஒடிசாவில் மிஷினரியாக இருக்காங்க FMBP-யில், அவங்க பைபிள் ஸ்டாலுக்கு வந்திருந்தாங்க பெருமாள் படத்தில். இவ்வளோ சின்ன குழந்தை டோனாவூரில் படிக்குது,
எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு உடஞ்சிச்சு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அங்கே பார்க்கணும். அந்த சிஸ்டர் சொல்லுதாங்க, என் பிள்ளை வந்து நான் சொன்னேன் இந்த பிள்ளை இருந்துக்கிட்டாளா அப்படின்னு. ஓ எஸ் 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 ஷீ லைக்ஸ் டோனா அவர் வெரி மச் பிகாஸ் தே ஆல் லவ் ரைட்டு. இப்போ கொண்டு வந்து விட்ட உடனே ஐ லைக் டோனா அவர், ஐ லைக் ஆல் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாலே ஐ டோன்ட் லைக் யூன்னு அர்த்தம். அங்கே ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு கேம்ப் நடத்த போயிருந்தாங்க. முத நாள் எந்த எழுப்புதலும் இல்லை, எந்த அசைவும் இல்லை. ஸோ அதை நடத்த போனவர் அடுத்த நாள் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் தயவு செய்து இருக்காதிங்க, நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நடத்துகிறோம்னு சொல்லி டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வெளியே போட்டுருக்கேன். போட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு இப்போ பிள்ளைகளை பேச விட்டால் ஒவ்வொரு பிள்ளையும் பேசுது, ஐ டோன்ட் லைக் மை பேரண்ட்ஸ், ஐ டோன்ட் லைக் மை பேரண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டான், எங்களெல்லாம் கொண்டு வந்து இப்படி ஹாஸ்டலில் போட்டுட்டு அவங்க ஊழிஞ்சிடறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் முதல்ல சொன்னால் ஐ டோன்ட் லைக் ஜீசஸ். எங்களுக்கு யார் வேண்டாம், ஏன் ஏன் இயேசு வேண்டாம், இந்த இயேசுநாதருடைய ஊழியத்தினால தானே நாங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ எங்களுக்கு யார் வேண்டாம், இயேசுநாதர் வேண்டாம். எங்களுக்கு இந்த சாப்பாடே பிடிக்கலை, எங்களுக்கு வேண்டாம். ஏன் சாப்பாடு வேண்டாம், ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க இது இன்னார் ஸ்பான்சர் இது இன்னார் ஸ்பான்சர்னு. இந்த பிச்சை எடுக்கிற பொழப்பு எங்களுக்கு தேவையில்லை, இந்த பிச்சை சாப்பாடு நாங்கள் சாப்பிட விரும்பலை. எங்கள் பேரண்ட்ஸுக்கு உழைச்சி எங்களை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாதனால எங்கள் பேரண்ட்ஸும் எனக்கு பிடிக்கலை, எங்கள் பேரண்ட்ஸும் எங்களுக்கு பிடிக்கலை. ஏசுநாதர் பிடிக்கலை, இந்த இன்ஸ்டியூஷன் பிடிக்கலை, இந்த சாப்பாடு பிடிக்கலை, எங்கள் அப்பா அம்மாவும் பிடிக்கலை. இதுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுப்பீங்க, இந்த பிள்ளைகளை எப்படி நீங்கள் ஆலோசனை கொடுத்து திருத்தி கொண்டு வருவீங்க, ஏதாவது இருக்கா நமக்கு சொல்லுங்கள், ஏதாவது நம்மகிட்ட வழி இருக்கா, நம்மகிட்ட ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா, யாராவது ஒன்று தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி மாற்றுறது, பிள்ளைகள் பெரும்பாலும் பெற்றோரோடு இருந்து வளரணும்னு நினைக்கிற மனநிலை. எந்த காரணத்துக்காக நீங்கள் ஹாஸ்டலில் விட்டு வளர்த்த பிள்ளைங்கள் வந்து தாய் தப்ப மேலே கடைசி காலங்களில் பாசமாகவே இருக்க மாட்டாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, பாட்டி வளர்த்த பிள்ளை பேப்பிள்ளைன்னு அர்த்தம். பழமொழி கேட்டிருக்கீங்களா, தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பழமொழி, பேத்தியாக வளர்த்த பிள்ளை பேப்பிள்ளம்பாங்க. எதனால் சொல்லுவாங்க, பாட்டிக்கிட்ட இருந்து வளர்ந்த பிள்ளை தாய் தப்பன் மேலே அன்பே இல்லாமல் போயிடும், அன்பே இருக்காது. இதே டோனாவூரில் கொண்டு போய் என்னுடைய சன்னை கொண்டு போய் விட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் நல்ல எஜுகேஷனுங்க ரொம்ப அருமையாக இருக்கும். என்னை பாரசமாகவே அங்கே டீச்சரை ஒர்க் பண்ணவங்க. நான் சொன்னேன் ராஜநகர் கொண்டு போய் அங்கே விட்டுருவோமா அப்படின்னு. ஒரு கால் அந்த தப்பை நம்ம ரெண்டு பேரும் செய்யக்கூடாது, ஒரு காலும் செய்யக்கூடாது. என்ன சிரமமானாலும் அதை நான் பார்த்துக்கிடுவேன், படிப்பு தானே, நான் டீச்சர் தானே, நான் படிக்க வச்சு. பிள்ளைகளை நம்ம ஈஸியாக ஹாஸ்டலில் போட்டுறோம், ஹாஸ்டலில் போட்டிங்களா, அடிக்கடி போய் பாருங்கள். எப்போல்லாம் ஒரு 2 நாள் லீவ் இருக்கோ அவங்கள வீட்டுக்கு கொண்டு வரவழைங்க, அல்லது நீங்கள் போய் பாருங்கள். உங்களுடைய டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன இருக்கணும், நம்ம எதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், படிப்பை மட்டும். ஆனால் பண்பும் போயிடும், குணமும் போயிடும், பாசமும் போயிடும், படிச்சிருவாங்க. இப்போ அங்கே முடிவெடுத்து, ஏன்னா 6 மாதத்துக்கு 1 தடவை தான் பேரண்ட்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து பிள்ளைகளை பார்க்க வராங்கன்னா, இந்த பிள்ளைகள் அங்கே போகுது. பிரயாணத்துக்கே 3 நாள் ஆயிரும், கவுகாத்தியிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா 3 நாள் 4 நாள் ஆயிரும் ட்ரெயின் ஜேர்னி. ஸோ இங்கேருந்து இவங்க இந்த பிள்ளைகள் போக முடியாது, அங்கேருந்து வரவும் முடியும். அப்போ இதனுடைய ரிசல்ட் என்னென்னா வெறுப்பு. ஏசு நம்ம மேலே அன்பு காட்டலாம், நம்மளாம் ரசிக்கப்பட்டிருப்போமா சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம மற்றவங்க மேலே என்ன காட்டணும், இரு அந்த அன்பு காட்டுறீங்களா? ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுனாலும் என்ன கோபமோ, என்ன மூர்க்கமோ, என்ன திருக்கு திருக்கு திருக்குறீங்க. இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட பிள்ளைகள் வந்து அண்ட மாட்டேன்றாங்க, கிட்ட வரமாட்டேங்க. அப்பா பக்கத்தில் உட்காரு அப்படின்னா அவன் எப்படி உட்காருமா, இப்படி ஒண்டி உட்காருதான். நான் தோளில் கை போட்டு பேசினதில்லை, அன்பாக பேசினதில்லை. இப்போ வந்து அவன் ஏதாவது ஒரு இது கேட்குறான், கேட்டன உடனே எரிஞ்சு தருவேன், புழுப்புலன்னு கட்டிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி அப்போ நான் வாழ்நாளில் இது வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து பாதிக்கப்படும், மனோதத்துவ ரீதியில் அவன் மனநிலையில் பாதிப்பை உண்டு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களை விட்டுருவோம். நிறைய விட்டுட்டாங்க, நான் பல அனுபவங்களை வச்சு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அன்றைக்கு கூட நான் என்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட நான் சொன்னேன், வெறும் ரிட்ரீட் நடத்தி பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் ரிட்ரீட்டெல்லாம் நடத்தி இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் திரும்ப நம்ம நல்ல மனநிலை கொண்டு வர முடியும். பேரண்ட்ஸை வந்து அங்கே கூட இருக்கவங்க இல்லைன்னா இந்த பிள்ளைகளை அடிக்கடி எங்கே அனுப்பணும். ஆமாம்,
இந்த டச் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் சின்ன பிள்ளையா இருக்கையில் பிள்ளைக்கு முகமே கூட அடையாளம் தெரியாத நிலைன்னு வைங்களேன், வேறு வேறு வேறுனாலும் அத்தை எடுப்பா, சித்தி எடுப்பா, மாமியா எடுப்பா, அம்மா எடுப்பா, எல்லாம் எடுத்தால் அந்த குழந்தை நினைச்சாது அழுக நிறுத்தாது. தாய் அந்த குழந்தைய கையில் வாங்கின உடனே, நான் சொல்கிறது உண்மையாக பையா, ஏன் ஏன் அதுவும் கை தானே, அதுவும் பொம்பளை தானே, ஆம்பளையா தூக்கணும், ஆல் ஆர் விமன் பட் த சைல்டு டிட் நாட் லைக் த ஹேண்ட் ஆஃப் த சித்தி ஆர் பாட்டி. அந்த குழந்தைக்கு எந்த கை வேணும்? தாயினுடைய கை. அந்த குழந்தைக்கு அந்த சைல்டு இஸ் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் த ஹேண்ட் ஆஃப் த மதர். தாயினுடைய கை இதுதான். ராத்திரி நீங்கள் பக்கத்தில் போட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது பிள்ளை அழும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையை எடுத்து அந்த பிள்ளை மேலே இப்படி வைப்பீங்க, அதானே செய்வீங்க? நானும் மூணு பிள்ளை பெற்றவன், எனக்கு தெரியும், அதான் நான் சொல்கிறேன். இந்த பிள்ளை மேலே என்ன செய்வோம்? இப்படி கையை வைப்போம், தகப்பன் கையை வச்சு பாருங்கள், சத்தம் கூடிடும். ஆனால் தாய் அப்படி கை வச்ச உடனே அந்த பிள்ளை அழுக அப்படியே அடங்கிடும். ஏன் தெரியுமா? என் அம்மா என் பக்கத்தில் தான் இருக்கா, நான் பாதுகாப்பாக இருக்கேன், அதனால் நான் தூங்கி வந்துடுவேன். இந்த ஸ்பரிசம்னு சொல்லுவாங்க, ஸ்பரிசம் அப்படின்னா இங்கிலீஷில் டச், தொடுதல். இந்த தொடுதலுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு வேல்யூ இருக்குது. பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வார்த்தையெல்லாம் பேச்சு பேப்பேமே உசு உசுலாம், நீங்கள் ஒன்றும் உசு போட வேண்டாம், புசு போட வேண்டாம். குழந்தைய கையில் தூக்கினாலே போதும், உங்கள் குழந்தைக்கு உங்கள் இது எங்கள் அம்மா தான் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஞானத்தை சிறு வயதிலே கற்றுக் கொடுத்துருக்குறது. ஆமே, அப்போ நம்ம அறிய வேண்டியது எத்தனை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இன்றிலிருந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட எரிச்சப்படுகிற தகப்பனாவோ தாயாவோ இருந்தால் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், மனநிலையை மாற்றிடுங்க. பிள்ளைகளை முதல்ல லவ் யுவர் சில்ட்ரன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்க வேண்டும். நேசத்தை வந்து எப்படி காட்டுவீங்க? ஒன்று வார்த்தையின் மூலமாக, இன்னொன்று ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு விருப்பமானது ஒன்று வாங்கி கொடுத்து அவங்களை நீங்கள் நேசிக்கணும். நீங்கள் நிறைய படிக்க வச்சுட்டாங்க, இன்ஜினியர் சுக்குநீர் எல்லாம் வந்தாச்சு, ஆனால் பிள்ளைகளுக்கு யார் மேலே அக்கறை இல்லை? யார் மேலே அக்கறை இல்லை? பெற்றோர் மேலே அக்கறை இல்லை. ஏன் அக்கறை இல்லை? உங்களுக்கு பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லாமல் இப்போ நீங்கள் ஊழியத்தை முன்னிலையை நிறுத்துறீங்க. ஏங்க, நீங்கள் குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், சிலுவையில் இயேசு அவ்வளவு அக்யூட் வேதனையில் தொங்கிக்கிட்டு இருக்காரு. யோவானை பார்த்து சொன்னார், அதோவான் தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊழியத்தையும் குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணாரா இல்லையா சொல்லுங்கள். மறந்துடக்கூடாது, ஊழியத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் பாருங்கள் எவ்வளவு ஓடுனாலும் எங்களுடைய பிள்ளைகள் என்னோட பேசணும்னு வரும்போது அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் அவங்களோட உட்காந்து பேசுவேன் இருக்கிற நேரத்தை. அது மாதிரி பாஸ்டமாக கூடயும் இருந்து பேசுறதுக்கு சில நேரங்களில் டைம் கிடைக்கல, கடைக்கு போகும்போது நான் கூடவே போயிடுவேன். அங்கே நான் ஒன்றும் வாங்க போதில்லை, பக்கத்தில் நிற்பேன். அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, அவங்க தான் காய்கறி செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் எனக்கு என்ன வேலை? கூடவே போய் நின்று அந்த கூட நிற்கிறது நேரம் தான் அவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம். அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே என்ன பெருகும்? அன்பு பெருகும். எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். பூரண சற்குணம் என்பது அந்த 44 சொல்லப்பட்ட அந்த காரியங்கள். இதை நீங்கள் செய்கிறதுக்கு பக்குவம் ஆகிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தை நடத்துறதுக்கோ மனைவியை நேசிக்கிறதுக்கோ பிள்ளைகளை நேசிக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. அன்பினால் திருத்தாத அடியினால் திருந்தாது. அடிக்கிறது கூட ஒரு அன்பு காட்டி நம்ம செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அடித்து முடித்த உடனே சின்ன பிள்ளைகளை உடனே தூக்கி முத்தம் கொடுத்து அரவணைத்து சொல்லணும், நீ தப்பு பண்ணதுனால தானே நான் அடித்தேன், நான் அடித்தேன் தப்பாக ரைட்டா சரிதான், இனி தப்பு பண்ணாது உடனே உனக்கு என்ன வேணும் வேணுங்க வேணுங்கிறத வாங்கி கொடுத்து அந்த அடியை மறக்க வச்சிடணும். பிரசங்கம் பண்ணையில் ஒன்று ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்ருவோம். இல்லையா ரொம்ப உபதேசம் பண்ண போகிறேன்னு சொல்லி வெட்டு வெட்டுன்னு, இந்த சின்ன கத்தி மட்டும் இல்லை பெரிய அருவா கத்தி எடுத்து பிரசங்கத்தில் வெட்டு வெட்டி குதறி போட்டுட்டு அப்படியே ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவேன். ஆப்ரேஷன் பண்ணால் கடைசியில் டாக்டர் நினச்சினாரு என்ன பண்ணுறது, தைக்கிறாரா இல்லையா, மேலே மருந்து போடுறாரா இல்லையா, அது மாதிரி வெட்டு வெட்டுன்னு பிரசங்கத்தில் வெட்டினாலும் கடைசியில் முடிக்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் மாற்றி செய்தீங்கன்னா உங்களை 1000 மடங்கு கத்தர் ஆசீர்வதிப்பாருன்னு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு அந்த புண்ணை முழுவதும் தச்சு தோலில் மருந்தை தடவி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவ்வளோ நேரம் ஏசினது உரைக்காது. சரி என்ன ஏசினாலும் கடைசியில் பாஸ் நம்மளை ஆசீர்வதிச்சு அனுப்பிட்டார் கத்திரிக்கு சோத்திரன்ட்டு போயிடுவாங்க. அப்போ தான் கண்டிக்கிறதுல என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குது. கண்டிக்கணும், கண்டிப்பாக இந்த நேரம் அணைக்கணும், அரவணைக்கணும். இந்த ஒரு நிலை இல்லை அப்படின்னா நம்ம அவங்களெல்லாம் ஆதாயப்படுத்தவும் முடியாது,
அவங்கள நம்மக்கிட்ட நெருங்க வைக்கவும் முடியாது, நம்ம மோசம் போயிடுவோம். ஸோ நோவாவின் காலத்தில் வாழ்கிறோம், அந்த நோவாவின் காலத்தில் இருந்த கேரக்டர் தான் இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து நாமும் பரலோகம் போகிறதுக்குண்டான வழியை பார்க்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.